எஸ் சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பேசலாங்களா ஐயா? எஸ் சார். ஓகே ஐயா. ஐயா சவுண்ட் ஓகே தானே? சவுண்ட் ஓகே, ஆடியோ வீடியோ ஓகே, சோ வி கேன் பேசலாம். ரைட் ரைட் ரைட். அனைவருக்கும் இந்த இரண்டாம் அகர்வில் அமர்வில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஞானம் முகாமில் மூன்றாம் நாள் வகுப்பில் இரண்டாம் அமர்வில் உங்கள் அனைவருடன் நான் பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க எல்லாருமே இப்போ ஒரு ரொம்ப கிளாரிட்டியா இருப்பீங்க அப்படிங்கிறது என்னால நம்ப முடியுது. ஏன்னாக்கா கடந்த இரண்டு நாட்களாக மனதின் இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது இல்லை அப்படிங்கிறத வெவ்வேறு கோணங்களில் பகவத்தையா, சந்திரசேகர் ஐயா, ஆனந்த், நான், ஜீவமணி இப்படி ஐந்து பேரும் அவரவர்கள் சிந்தித்த கோணங்களில் மனோ இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது, அது ஒரு இயற்கையான இயக்கம் அப்படிங்கிறத வெவ்வேறமான டைமென்ஷன்ல சொல்லியிருக்கிறோம். அதனால இவ்வளோ காலம் நீங்க என்ன நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, மனசை நம்ம விரும்பினாற்போல் நாம வந்து கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ளலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டு தான் நம்ம இவ்வளோ காலம் பாடுபட்டோம். இப்போ மனசோட இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது இல்லை அப்படிங்கும் போது தலையில நம்ம இவ்வளவு காலம் தூக்கி வச்சிருந்த ஒரு மிகப்பெரிய பாரம் தரையிறக்கி வைக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ பகவத்தையாவதுங்கிறத விட ஒட்டுமொத்த ஆன்மீகத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஆணிவேரான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை மிகவும் லேஸ் ஆகிடும். அது என்னங்கிறத தான் இப்ப நாம பார்க்க போறோம். ஆல்ரெடி சொன்னதுதான், இருந்தாலும் அதை வேற கோணத்துல சொல்லும் போது உங்களுக்கு மறுபடியும் மேட்டு இந்த உங்களோட டே டு டே லைஃப்ல தான் நீங்க அதை அப்ளை பண்ணி அந்த அணுகுமுறை நீங்க பார்க்கணுங்கிறது தான் நம்ம சொல்ல வர்ற விஷயம். சோ இன்னைக்கு நாம அதை என்னங்கிறத, அதாவது ஒரு மரத்துக்கு எப்படி ஆணிவேர் முக்கியமோ அது மாதிரி இந்த புரிதலோட ஆணிவேரான சமாச்சாரம் என்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதுவரையும் வந்து ஆன்மீகத்திலிருந்து பகவத்தையா எந்த வகையில வேறுபடுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட, அகம் புறம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை மனதுல வந்து ஒரு பகுதி இயற்கையானது, ஒரு பகுதி நாம் அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடியது அப்படிங்கிறத ரெண்டா கிளாசிபிகேஷன் பண்ணி சொல்ற ஒரு அணுகுமுறை இதுவரையில் ஆன்மீகத்தில் கிடையாது. பகவத்தையாவின் அணுகுமுறைக்கு பிறகு மட்டும்தான் அகம்புறம் என்ற மாபெரும் ஒரு விஷயம் செயலாக்கம், செயல் உருவம் பெறுகிறது. ஓகேங்களா? அதனால இப்ப நம்ம டே டு டே லைஃப்ல சந்திக்கிற அத்தனை பிரச்சனைக்குமே எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது, ஒன்னொன்னுக்கும் உங்களுக்கு தனித்தனியா விட சொல்ல தேவையில்லை. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தான் உங்களுக்கு எல்லாமே, உங்களுக்கு உங்களுக்கு சுய ஒளி வேற யாரும் இல்லை, நீங்க தான் உங்களுக்கு சுய ஒளி. உங்களுக்கு மாஸ்டர் யாருன்னா வேற யாரும் இல்லை, நீங்க தான் மாஸ்டர். நீங்களே உங்களுக்கு நடந்த நிகழ்வுல பிரிச்சு பார்த்து இதுல எது அகம் எது புறம், இங்க எங்க நமக்கு அறிவுக்கு வேலை இருக்கு, எங்க நம்ம அறிவுக்கு வேலை இல்லை அப்படின்னு பிரிச்சுக்கிட்டே வந்தோம்னா வேலை ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு போயிடும். தேவையில்லாம தலையில சுமந்து நம்ம கஷ்டப்படுறதுல இருந்து ஃப்ரீ ஆயிடலாம். சரி, நம்ம அகம் புறத்தை பத்தி ஐயா பேசியிருப்பாங்க, அதனால அது வந்து அதையே வந்து நான் என்னுடைய இதுல நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத எளிமையா, அதாவது என்னுடைய ஸ்டைல்ல நான் எப்படி பார்த்தேங்கிறத இப்ப நான் உங்ககிட்ட பேச போறேன். சோ நம்ம இப்ப நம்ம அகம்புறம்னா என்ன, அதனை தொடர்ந்து தீய பழக்கங்கள்ல நம்ம எப்படி மாட்டிக்கிட்டு சிரமப்படுறோம், அதுல இருந்து விடுபடுறதுனா எப்படி அப்படிங்கிறத ரெண்டையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். தயவு செய்து நீங்கள் அனைவரும் கூர்ந்து கவனித்து இந்த உரையை கேளுங்க. இந்த ஒரு உரையை நீங்க முழு இன்வால்மெண்டோட கேட்டா போதும். நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையை மனதில் சுமந்து கொண்டிருந்தாலும் அதை வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெளிவா விளங்கிடும். அதனால எப்படி ஒரு படத்துல
கிளைமேக்ஸ் சீன்னா எப்படி நம்ம இம்பார்ட்டண்டா எடுத்திருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். ஸோ எல்லாரையும் கூர்ந்து கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்ப நம்ம அகம் புறத்துக்குள்ள என்ட்ரு ஆகும். சரியா? முதல்ல ஒரு கதை பழக்கும் போது நம்ம ஸ்டைல் அப்படித்தானே. ஒரு கதை, ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மனசை நம்மளால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு ரொம்ப மிகப்பெரிய வேதனை இருந்தது. அவனு என்னென்னமோ பயிற்சி முயற்சி அது இதுன்னு ஒண்ணு விடாம ட்ரை பண்ணி தொடர்ந்து ட்ரை பண்ணி எல்லா வகையிலும் முயற்சி பண்ணி பார்த்தான். அவனுக்கு ஒரு திருப்திகரமான ரிசல்ட் கிடைக்கல. சரின்ட்டு அப்புறம் பாலும் ஞானி ஒருத்தரை போய் சந்திச்சான். சந்தித்து என்னுடைய மனசை என்னால கட்டுப்படுத்தவே முடியலைங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அவர் சொல்றாரு, எப்பா மனசுங்கிறது இயற்கையின் இயக்கம்பா, அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாதுங்கிறான். எங்க இல்லைங்க, வேதத்துல அப்படி சொல்லிருக்குது, உபநேசத்துல இப்படி சொல்லியிருக்குது, அப்புறம் எப்படி தியானம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி நான் கட்டுப்படுத்த முடியாதா, அதான் இதானோ, நிறைய கல்வி அப்படியே ஒரு ஆர்கியூமெண்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப வந்து அவனுடைய இதுகாரும் அவன் சேகரித்த விஷயங்கள் அவனை வந்து ஏதோ ஒரு வகையில மனசை வந்து நாம விரும்பினார் போல் கட்டுப்படுத்திட முடியும், அதனுடைய இது நம்ம கைவசம் இருப்பதாக அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். சோ அவனுக்கு வந்து அது அப்படி இல்லைன்னு புரிய வைக்கிறதுக்கு அவரும் என்னென்னமோ சொல்றாரு. ஆனா அந்த இளைஞனுக்கு விளைஞன பாடு இல்லை. அவன் அவர் சொல்ற இதுல திருப்தியும் அடையல. இங்க சொல்றீங்க பட் எனக்கு அதுல அவ்வளவு பெரிய காமரமேசும் திருப்தியும் ஆவலிங்க அப்படிங்கிறான். அவர் பாக்குறாரு, சரி என்ன பண்ணலாம் சரின்னு சொல்லிட்டு, சரி அவனுக்கு அப்புறம் அவன் வழியில போய் சொன்னா தானே பரவாயில்லையா இருக்கும், சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் உட்காரிக்காரு. ஒரு மூச்சை 10 வினாடி இழு, 10 வினாடி உள் நிறுத்து, 10 வினாடி வெளியே விடு, இப்படி 30 டைம் செய்ய மனம் உனக்கு கட்டுப்படும் அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு முதல் முறையா ஒண்ணு செய்ய சொன்னதுனாலே ரொம்ப ஹாப்பி, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்சியரா போய் உட்காந்து மூச்சை 10 வினாடி இழுக்கிறான், 10 வினாடி உள்ள நிறுத்துறான், 10 வினாடி வெளியே விடுறான். கிட்டத்தட்ட 30 தடவை அப்படியே சின்சியரா செய்யறான். அப்படியே பாத்தீங்கன்னா வேத்து மைண்ட் எல்லாம் அப்படியே வந்து அப்படியே ஃபுல் அப்படியே ஃபோக்கஸா இருக்குது. அப்படி இருந்துட்டு செஞ்ச உடனே ஒரு 30 டைம் செஞ்சு முடிச்சிட்டான். முடிச்சிட்டு அவர்கிட்ட சொல்றான், சாமி செஞ்சிட்டேன், மனம் உனக்கு கட்டுப்பட்டுச்சாங்க. ஆமா சாமி கட்டுப்பட்டுச்சு, நான் முழுக்க உள்ள இழுத்தல் நிறுத்தல் வெளியிடுதல தான் கவனமா இருந்தேன், என்னால செய்ய முடிஞ்சிச்சு, என் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு மனசு அப்படின்னு சொல்றான். சரிப்பா ரொம்ப சந்தோஷம், அப்புறம் இந்த தோட்டத்துல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வா, அந்தாண்ட ஒரு வேலை சொல், ஒரு மரத்துல போய் ஒரு இதை பறிச்சுக்கிட்டு வான்னு சொல்லி அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து அனுப்பிச்சு விடுவாரு. சரி அவனும் போயிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே சுத்தி முடிச்சுட்டு திரும்ப வரான். வந்துட்டு அவர்கிட்ட வரான், வந்துட்டு சாமி இதான் இந்த பழம் அப்படின்னு சொல்லி கேட்க கொடுக்குறான். சரிப்பா சந்தோஷம், இப்போ இந்த ஒரு மணி நேரம் நீ வெளியே சுத்திட்டு வந்தில்ல, அப்போ மூச்சு உள்ள இழுக்கிறது நிறுத்துறது வெளியுறது இதை நீ கவனித்தாயா அப்படிங்கிற, நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லைங்க, நீங்க வெளியே போயிட்டு வான்னு சொல்லிட்டீங்க, அதோட நான் மறந்துட்டேன், அதை பத்தியே மறந்துட்டேன் அப்படிங்கிறான். ரைட். அப்ப அவர் கேக்குறாரு, உனக்குள் சுவாசம் நடைபெற்றதா, மூச்சு நடந்துச்சா நடக்கலையாங்க? ஆமாங்க அதுவா நடந்துச்சுங்க அப்படிங்கிறான். அதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணியா? இல்லைங்க அதுவா நடந்துச்சுங்க அப்படிங்கிறான். ரைட். இப்ப நீ மூச்சு தானா நடக்கிறதுக்கும் இப்ப 10 நிமிஷம் இழுத்தல் நிறுத்தல் விடுதலுக்கும் என்ன வித்தியாசத்தை நீ உணர்ந்த அப்படின்னு சொல்றாரு. புரியலையே சாமி அப்படின்னு சொல்லி கேட்டான். இல்லப்பா நீ வந்து இப்ப சுதந்திரமா சுத்தன, அப்ப மூச்சு இழுத்திருப்ப, உள்ள நின்று இருக்கும், வெளியே விட்டுருப்ப, இதுதான் நடந்திருக்கும். ஆமாங்க, இப்பயும் அதாவது நீ சும்மா இருக்கும்போது அதான் நடந்துச்சு, இப்ப நீ பயிற்சியா செய்யும் போது அதான் நடந்திருக்குது, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிற அப்படின்னு கேட்கிறார். அவனுக்கு ஒரு ஷாக் ஆகி என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும்.
அப்ப அவர் சொல்றாரு மூச்சை இழுத்தல் உள்ளிருத்தல் வெளி விடுதல்ங்கிறது இயல்பா நடக்கிற விஷயம்தான். நம்முடைய கவனத்தை கொண்டு குவிப்பதன் மூலம் மூச்சை இழுக்கிறத கொஞ்சம் இழுக்க முடியும், கொஞ்சம் கூடுதலா நிறுத்த முடியும், கொஞ்சம் கூடுதலா நிறுத்தி விட முடியும். அதே மாதிரி சீக்கிரமா இழுக்க முடியும், சீக்கிரமா நிறுத்த முடியும், சீக்கிரமா வெளிவர முடியும். அதாவது இயற்கையா நடக்கிற விஷயத்த மாத்த முடியாது, கொஞ்சம் கொஞ்சோண்டு இழுக்கலாம், கொஞ்சம் முன்னாடி முடிக்கலாம், அவ்வளவுதான். மித்தபடி வந்து அதை பர்மனண்டா உன்னுடைய கட்டுப்பாட்டுல நீ நினைக்கிற மாதிரி தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறது தான் தவறு அப்படின்னு சொன்னாரு. இல்லைங்க, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஒரு குறி தட்டுச்சு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கையான மனோ இயக்கத்தை நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது, அதுதான் நேச்சர். நாம பண்ற அந்த நீட்டுதல் குறைத்தல் இழுத்தல் விடுதல் எல்லாம் வந்து நம்முடைய அறிவின் முயற்சியினால ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ரொம்ப லிமிட்டடான அளவு தான் செய்ய முடியுமோ தவிர, ஒட்டு மொத்தமான மூச்சோட இயக்கத்தையே நம்ம கட்டுப்பாட்டுல நாம விரும்பினார் போல் கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது சான்ஸே கிடையாது அப்படிங்கிறது உனக்கு புரியுதான்னு கேட்டார். புரியுது, இது மாதிரிதான் பாவம் மனசும், அது ஒருபோதும் கண்ட்ரோல்ல கட்டுப்பாட்டுல இருக்கிறதுங்கிறது கிடையாது. நீ பண்ற பயிற்சி முயற்சியின் போது சில நேரம் உனக்கு அது கட்டுப்பட்ட மாதிரி நீ பண்றதுனால உனக்கு தெரியுது, மற்றபடி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. அவனுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு, ஓ இதுதான் நம்மளுடைய பிரச்சனையா அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். சரிங்களா, இப்போ இது மாதிரிதானே நாமளும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டா நமக்கு ஒட்டுமொத்த பிரச்சனையும் சால்வ் ஆகிவிடும் அப்படின்னு தான் நம்மள எல்லா எஃபோர்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த எஃபோர்ட்டே தப்பு, அது ஒரு காலமும் முடியாதுங்கிறத ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அகம்புறம் அப்படிங்கிற வேறுபடுத்தி பார்க்கிற ஒரு தன்மையவே இந்த வகுப்பு மூலியமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ இன்னொரு கோணத்தில் நாம பார்க்கலாம். கதை புரிஞ்சிருக்கும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். கதையோட சாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனதின் இயக்கம் என்பது இயற்கையான இயக்கம், அதை கட்டுப்படுத்துதல்ங்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நம்ம அறிவியல் முயற்சியில கொஞ்சம் நீட்டெல்லாம் கொஞ்சம் குறைக்கலாம், இதைத்தான் செய்ய முடியுமோ தவிர, ஹோல் மனதோட இயக்கத்தை நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வருதுங்கிறது சான்ஸே கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதனுடைய பார்ட் என்ன சொல்றோம்னா, மனோ இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது இல்லைங்கிறது தான் இன்னொரு கோணத்துலயும் இதை நான் விளக்கி சொல்லியிருக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ நாம ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறோம். சூழ்நிலையை சந்திச்ச உடனே நமக்குள்ள என்ன உணர்வுகள் ஹாப்பனிங்க வெளிப்படுது? ஹாப்பனிங்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய முயற்சி அணுவளவும் இல்லாமல் நமக்குள் என்ன உணர்வு தானாக வெளிப்படுகிறது, தாமாக வெளிப்படுகிறது. இங்க நம்ம எஃபோர்ட்டுக்கு வேலையே கிடையாது. நீங்க ஒரு சூழ்நிலையை அட்டன் பண்றீங்க, அட்டன் பண்ண உடனே உங்கள் நமது இயல்புக்கு ஏற்றாற்போல் நாம் இதுவரைக்கும் சேர்த்து வச்சிருக்கிற சரக்கு மைண்ட் சரக்கு தகுந்த மாதிரி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நேச்சுரலா நமக்குள்ள வெளிப்படுது. ஹாப்பனிங் வெளிப்படுதுங்கிறத விட ஹாப்பனிங் வெளிப்படுது. அப்போ இது வந்து நம்ம கையில இருக்கா, இந்த ஹாப்பனிங் நம்ம கையில இருக்குதா? இவ்வளவு காலம் நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நமக்கு ஹாப்பனிங்லாம் என்னங்க பிடிக்கவே இல்லை, எனக்கு எப்படி இப்படி வரலாம், எனக்கு வரலாமா? இந்த ஹாப்பனிங்கிறதெல்லாம் நேச்சுரல். ஒருத்தர் பார்த்தோடனே பிடிக்கும், ஒருத்தர் பார்த்தோடனே வெறுப்புணர்வுலாம் என்ன கூட வரலாம். புரியுதுங்களா? ஹாப்பனிங்க்கு நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த சூழ்நிலையை சந்திக்கிறோம், நமக்குள்ள நம்மளை அறியாமல் வெளிப்படுகிறதுக்கு பேரு ஹாப்பனிங். ஓகேங்களா? இப்ப ஹாப்பனிங் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஹாப்பனிங்க நம்ம மாத்துறதோ சீரமைக்கிறதோ சரி பண்றதோ அப்படிங்கிறது ஏதாவது நம்ம அறிவை வச்சு பயன்படுத்தி செய்ய முடியுமா? ஹாப்பனிங்கிறதே வெளிப்பட்ட பிறகுதான் தெரியுது,
வெளிப்பட்ட ஒன்றை வெளிப்பட்ட பிறகு என்ன வெளிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்க முடியுமோ தவிர அதை மாற்றி மாற்றி அமைப்பதோ சீரமைப்பதோ வர முடியாம நிறுத்துறதுங்கிறதெல்லாம் நோ சான்ஸ். ஏன்னா வெளிப்பட்டதை உணர்ற மாதிரி தான் நம்ம அமைப்பே சிஸ்டமே இருக்கோ தவிர வெளிப்படுறத மாத்தி அமைக்கிற தகுதி நமக்கு இயற்கை கொடுக்கவே இல்லை அப்படிங்கறதான் உண்மை. ஹாப்பனிங் எல்லாமே பக்கத்து வீட்டு காலிங் பெல், அதுல நமக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடணும். ஹாப்பனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா வெளி உலகத்தில் நாம் ஏதாவது செய்ய வேண்டிய வேலை இருந்தா டூயிங் அதுக்கு சொல்றோம். நமக்குள்ள நேச்சரா வெளிப்படுறதுக்கு பேரு ஹாப்பனிங். வெளிப்பட்டத நம்ம நாலேஜ் பார்ட்ல என்ன என்ன உணர்வு வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ற வேலை நமக்கு இல்லை. அதை ஏன்னா சரி பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான், ஏன்னா அது வந்து நேச்சுரலா வெளிப்படுது, அது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் என்னதுக்கு பேருங்க அண்டர்ஸ்டாண்டிங், ஞானம் அப்படின்னு சொல்றோம். ஸோ நமக்கு வந்து நம்ம அறிவு பகுதிக்கு மனம் ஹாப்பனிங்கான ஹாப்பனிங்கா வெளிப்படுத்தின எந்த விஷயத்திலையும் எந்த வேலையும் இல்லை அப்படின்னு நம்ம அறிவு புரிந்து கொள்வதற்கு பெயர் தான் என்னங்க ஞானம். அப்போ அங்க வேலை இல்லைன்னு அறிவு புரிஞ்சுக்குது. புற உலகில் அறிவை பயன்படுத்தி புற காரியங்களை நாம செய்வது, நாம நேற்று பேசணும், நாமளா வெளியில ஒரு வேலை செய்துக்கிறதுங்க அது அறிவு பயன்படுத்தி நாம செஞ்சுக்கிறது. அதுக்கும் என்னுடைய உள் அக உறுப்புகளின் இயக்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, என்னுடைய ஹார்ட் பீட்டுக்கும் நான் வெளியில செய்யற வேலைக்கும் சம்பந்தம் இல்லை. புரியுதுங்களா? அது மாதிரி இப்படி மனம் ஹாப்பனிங்கா ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்கு நாம வந்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அதை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அது சம்பந்தமாக நமக்கு புறத்தில் செய்வதற்கு ஏதாவது வேலை இருக்கும் பட்சத்தில் வேலை செய்யலாம், அதை அறிவு பயன்படுத்தி எக்ஸ்டர்னலா என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. செய்வதற்கு எதுவும் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை, கம்மு விட்டா போதும். புரியுதுங்களா? இத நல்லா புரிஞ்சுக்கிட்டா நமக்கு, அதாவது மொத்தம் வந்து சைக்காலஜிக்கல் பார்ட் பிசிக்கல் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எது சைக்காலஜிக்கல் பார்ட் எது பிசிக்கல் பார்ட், அதாவது ஒரு சூழ்நிலையை சந்தித்தவுடன் நமது மனதில் தாமாக ஏற்படும் என்ன உணர்வுகள் என்பது மனோ ரீதியானது, மனம் தாமாக வெளிப்படுத்தக்கூடியது, அதில் நமது அறிவு பகுதிக்கு எந்த வேலையும் கிடையாது என்பதை நமது அறிவு விளங்கிக் கொள்வதுதான் ஞானம். அப்படி விளங்கி கொண்ட பிறகு அறிவு வெளி உலகத்தில் ஏதேனும் வேலை நமக்கு தேவையானதை செய்து கொள்ள வேண்டிய வேலை இருக்கும் பட்சத்தில் புறத்தில் வெளி உலகில் அகத்தில் கிடையாது, வெளியில நமக்கு வெளியில என்ன வேலை இருக்கோ அதை செய்யறதுக்கு அறிவு பயன்படுத்திக்கிறது தான் பிசிக்கல். பிசிக்கல் என்பது செயல் ரீதியானது, சைக்காலஜிக்கல் என்பது மைண்ட் ரீதியானது. மைண்ட் ரீதியானது மனம் சம்பந்தப்பட்டது, பிசிக்கல் ரீதியானது செயல் சம்பந்தப்பட்டது. அறிவுக்கு செயல் சம்பந்தப்பட்டதை சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் தான் அறிவுக்கான கருவியோட வேலை. அது வந்து மனசுல வர்ற ஹாப்பனிங்க டீல் பண்ண ஆரம்பிச்சா தகராறு. அப்படிங்கிற விஷயத்த நம்மளுடைய அறிவு பகுதி தான் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இப்படி பிசிக்கல் பார்ட் மென்டல் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். சரி, இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக வரலாம். நாம் என்ன கூட பிரச்சனையை சந்திக்கலாங்க, நமக்கு என்ன பிரச்சனை வேணால் கூட நமக்கு போட்டோம். ஓகே, பிரச்சனையை இப்போ நமக்கு என்னமோ எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு இஷ்யூ இருக்கும், என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பேப்பர் எடுங்க, உங்கள் மைண்டில் இருக்கிற பிரச்சனையை ரைட் அப் பண்ணுங்க. இதுல எது எது மனோ ரீதியான அம்சம் உடையது, சைக்காலஜிக்கல் பார்ட் எது அப்படிங்கிறத தனியா டிக் பண்ணிக்கோங்க.
அதுக்கெல்லாம் இன்ட் மார்க் போட்டுருங்க. இன்னொன்னு, எது பிசிக்கல் பார்ட் அப்படிங்கறத டிக் பண்ணுங்க. பிசிக்கல் பார்ட்டுக்கெல்லாம், சைக்காலஜி பார்ட்டுக்கெல்லாம் ஹேப்பனிங்னு முடிச்சுக்கோங்க. பிசிக்கல் பார்ட்டுக்கெல்லாம் டூயிங் இருந்தா, டூயிங் எது இல்லைன்னா ஒண்ணு இல்லை. பக்கத்து வீட்டு காலிங் பில்லுக்கு நாம எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு முன்னா நாம எப்படி இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுல என்ன வர்றதும் நமக்கு வந்ததா தான் நினைப்போம், அதுக்கு வர்றதை செயல்படுறதுக்கும் நாம தான் பொறுப்புன்னு ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி படாத பாடுபட்டு இருந்தோம். அதாவது எப்படி சொல்லணும்னா, நமக்கு இருக்கிறது ஒரே சக்தி தான், ஒரே எனர்ஜி தான், என்னுடைய மனதுக்கும் செயல்படுது, வெளியில செயல்படுறதுக்கு இருக்கிறது, எல்லாம் சேர்ந்து ஒரே சக்தி தான். நம்முடைய பெரும்பாலுமான சக்தி மனதின் செயல்பாட்டுக்கு போயிடுது, அதுவே எடுத்துக்குது. எனக்கு இப்படி வரலாமா, இப்படி வரக்கூடாது இல்லை, இது ரைட்டா, இது தப்பா, இப்படி இருக்குது, இது எப்ப மாறும், என்ன செய்யலாம், இப்படின்னு சொல்லி மைண்ட் வந்து மனோரீதியாவே யோசிச்சு 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 தன்னுடைய எனர்ஜியை பெரும் பகுதி எங்க பண்ணிடுது, தன்னுடைய முழு ஃபோக்கஸையும் மனசை சரி பண்றது, நான் சரியில்லைன்னு நினைக்கிறது, இப்படிங்கிற பகுதிக்கே கொண்டு போயிடுது. சோ இதனால வெளியில செய்ய வேண்டிய வேலைய, ஏன்னா ஃபுல் எனர்ஜியும் உள்ளேயே இழுத்துக்கிறதுனால வெளியில எனர்ஜி போதுமான அளவு இல்லை. ஸோ நம்மளால சக்சஸ் பண்ணவும் முடியல. நம்முடைய எனர்ஜியில 80% மைண்ட் எடுத்துக்கிச்சுன்னா, 20% எனர்ஜியில நீங்க என்ன மாதிரியான செயல் சிறப்பா செய்துக்குவீங்க, என்ன மாதிரி உங்களால சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியும். பெரும்பாலுமான எனர்ஜியை மனமே எடுத்துக்கொள்வதனால் வெளியில் நம்மால் சிறப்பாக செயல்படவே முடியல, இதுதான் பிரச்சனை. இப்போ நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், அகம்புறம் அப்படின்னு பிரிச்சதுல என்ன புரிஞ்சுக்கிட்டோம், நம்முடைய அகத்தோட இயக்கத்துல செயல்படுறதுக்கு நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு நம்ம அறிவு புரிஞ்சிருச்சு. சோ இவ்வளவு நாள் நம்ம எங்க செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம், அகத்திலேயே செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம், அதனால வெளியில நம்மளால சிறப்பாக செயல்படவே முடியல. இப்போ மனசுக்குள்ள நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு இருந்ததெல்லாம் தூக்கி தரை இறக்கி வச்சாச்சு. நம்ம டிக் பண்ணி பேப்பர்ல டிக் பண்றோம், இது சைக்காலஜிக்கல் பார்ட்டா, மனோரீதியான அம்சமா, இன்ட்டு போடு, எல்லாத்துக்கும் இன்ட்டு போடு, டக்கு டக்கு டக்குன்னு இன்ட்டு போட்டுறோம். இது பிசிக்கல் பார்ட்டா, இதுக்கு செயல்படணும், அறிவை பயன்படுத்தி சிந்தனை பண்ணு செயல்படணும், மனதை செயலை நோக்கி செயலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து சிந்திச்சுக்கிறது, இப்ப எல்லாமே சேர்ந்து எல்லாமே அது பிசிக்கல் பார்ட். புரியுதுங்களா? வந்ததை சரி பண்றது இல்லை, வந்ததுக்கு வெளியில் நம்ம என்ன வேலை செய்யணும், வந்ததுங்கிறது அகத்துல, வந்ததுக்கு என்ன வெளியில் புறத்தில் செய்வதுங்கிறதுக்கு அறிவை பயன்படுத்திக்கிறதுக்கு பேரு தான் புறச்செயல். நம்ம அகத்துல வர்ற ஃபீலிங்கே புறத்துல செயல்படுறதுக்கு தான் வருது. வெளியில இந்த வேலையை நீ செய்யுங்கிறதுக்கு டைரக்டா அது சொல்ல முடியாது இல்ல, மனங்கிறது சூக்கும வடிவம் தானே. சோ அது என்ன பண்ண முடியும், மைண்ட் ரீதியா ஒரு விஷயத்த கிளப்பி தான் வெளியில நீ இதை செய்யுங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்றது தான் அகம். நாம அந்த அகத்தையே சரி பண்றதுக்கு போனதுதான் இவ்வளவு காரணம் இருக்கு தகராறு. நம்ம சொன்னோம்ல, நம்மளுடைய நமக்கு வர்றது வெளிப்படுறதே நம்ம தப்புன்னு நினைக்கிறோம். ஒரு இண்டிகேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, வாட்ச்மேன் வேலைய ஒரு நம்ம ஒரு ஆபீஸ் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் ஓனர், நம்ம எல்லாருமே ஓனர். ஒரு செக்யூரிட்டியோ இல்ல நமக்கு பிஏவோ, பிஏன்னு கூட வச்சுங்க, வாட்ச்மேன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு, பிஏன்னு வச்சுக்கோங்க, பர்சனல் அசிஸ்டன்ட். அவர் வேலை, சார் உங்களுக்கு காத்தால 11 மணிக்கு இவரை பார்க்கணும், 12 மணிக்கு இங்க போகணும், 1 மணிக்கு உங்க ஃபேமிலி மீட் இருக்கு, இப்படின்னு சொல்லி வரிசையா ஷெட்யூல். சாயந்தரம் நீங்க இங்க போலான்னு வச்சிருக்கிறீங்க, இவங்களை பார்க்கலான்னு வச்சிருக்கிறீங்க, அப்படிங்கறதெல்லாம் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து உங்களுக்கு உதவிக்கு வராரா, உபத்துவத்துக்கு வராரா? நீல இப்படி சொல்லக்கூடாதப்பா, நீ சொல்லி என்ன டென்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோமா? ஓ, இப்ப நமக்கு 11-12 மணிக்கு நம்ம அவங்களை வர சொல்லியிருந்தோம், கரெக்ட், நாம அதுக்கு முன்னாடி டைமுக்கு ஆஜராகி அந்த வேலையை டீல் பண்ணலாம்.
பன்னெண்டு மணி முடிஞ்சிருச்சு, இப்ப நம்ம அங்க போவோம். இப்ப அந்த மைண்டுங்கிறதே நமக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி, அந்த மைண்ட் நம்ம குறை சொல்லக்கூடாது. ஹெல்ப்புக்கு வந்தத நாம வந்து உபத்திரம் பண்றதா நினைச்சுக்கிறோம், உதவிக்கு வந்தத உபத்திரம் கொடுப்பதாக எண்ணிக்கொள்வதும் தான் இவ்வளவு நாள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். உண்மையில் அது உதவிக்கு வந்தத நாம உபத்திரமாக பார்ப்பது தான் தவறு. இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க 80% உள்ள செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, மனசு பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, இப்ப நமக்கு புரிஞ்சு போச்சு இங்க வேலை இல்லை, நமக்கு வேலை வெளியில அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நாம இங்க நம்மளுடைய எனர்ஜிக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இங்க வர்றதுக்கு வெளியில் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அறிவை பயன்படுத்துறோம், புரியுதுங்களா? இதுதான் அகம்புறத்தின் சாரம். எனக்குள்ள எனக்கு வேலை இல்லை, எனக்குள்ள வந்ததுக்கு என்ன வெளியில வேலை செய்யணுங்கிறது தான் நான் செய்ய வேண்டிய வேலை. எனக்குள்ள வர்றதுக்கு பேர் அகம், எனக்குள்ள வந்ததுக்கு நான் என்ன வெளியில செய்யுதுங்கிறது புறம். புரிஞ்சுக்கணுங்கன்னு சொல்றேன், ஏன்னா இது மாதிரி ஒரு அணுகுமுறை எந்த ஆன்மீகத்திலும் இவ்வளவு எளிமைப்படுத்தினது இவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணது கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலயும் நீங்க போய் பாருங்க, ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் இருக்குது. நாம் ஒண்ணுதான் இவ்வளவு தெளிவா சொல்றோம், நம்முடைய முழு கவனமும் நம் அகத்தில் ஏற்படுகிற தாமாக ஏற்படுகிற எண்ண உணர்வுகள் மீது குவிந்து கிடந்தது, அதனால் நம்மளால் வெளியில் சரியாக செயல்படவே முடியாமல் போயிட்டு. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், சோ வெளியில செயல்படுறதுக்கு வரோம். அப்ப வெளியில செயல் வந்து சிறப்பாக மாறும், உள்ள மனதிற்கு கொண்டு போயிட்டு இருந்த இது சரியா போயிடும், புரியுதுங்களா? இத நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டா ஒட்டுமொத்த வேலையும் சரியா போயிடும். இப்போ நீங்க என்ன பாக்குறீங்க, நல்ல மேக்கப் போட்டு வந்திருக்கான் போல தெரியுது அப்படின்னு உங்களுக்கு தோணுது, சும்மா ஜாலியா சொல்றேன், உண்மையும் அப்படித்தானே? நல்லா தலைகள்லாம் சீவி பவுடர் நல்லா போட்டு குங்குமம் நல்லா வச்சுக்கிட்டு வந்திருக்கிறான்னு சொல்றான்னு உங்களுக்கு தோணுது. சரி, இதற்கு நான் எதை பயன்படுத்தினேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், நம்ம அழகுபடுத்திக்கணுங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய விருப்பம் இருக்குது. நம்ம யூஸ் பண்ற பொருள் என்னங்க, மிரர், ஓகேவா? இப்போ எதுக்கு இதெல்லாம் எடுத்துருக்கிறேன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படியுமா நம்ம அழகுபடுத்துறதுக்கு காத்தாலிருந்து ஒரு ரன் முதலியா நம்ம ட்ரை பண்ணுவோம் தானே, தேவையே செய்யற வேலை தான். எங்கேயுமே நமக்கு இந்த அகம் புறம் வாழ்க்கை புறம் இனிமேல் நமக்கு மறந்துடக்கூடாதுங்கிறது இந்த உதாரணம். ஸோ இப்போ நம்ம இந்த உதாரணத்தின் வழியாக அகம்புறம்ங்கிறத கொஞ்சம் எளிமையாக விளையிட்டுலாம், சரியா? இப்போ கண்ணாடியில் நான் என்னுடைய உருவத்தை பார்க்குறேன், இப்போ தலை சீவிருக்கிறேன், தலை களைஞ்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவேன், சீப்பிடுத்து சீவிக்குவேன், பவுடர் கம்மியாக இருக்குது ஒரு கோட் போடு, சரி பொட்டுக்கு பார்த்துட்டு ரைட்டு குங்கும வையி ரைட்டு எல்லா வகையும் அழகாக தான் இருக்கிறோம் போல அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரோம்னு வச்சுக்கோங்க. இது கண்ணாடியில் தெரிற சரவணுங்கிற பிரதிபிம்பத்துக்கு செய்கிறனா, வெளியில் இதை பார்த்து வெளியில் நான் செய்து கொள்கிறேனா, நல்லா புரிஞ்சுக்கணும். கண்ணாடிங்கிறது என்னங்க, வெளியில தெரியற நான்கிறது என்ன, பிரதிபலிப்புங்கிறது என்ன, மொத்தம் மூணு விஷயம் இருக்குது. கண்ணாடின்னு ஒண்ணு இருக்குது, கண்ணாடியில தெரியல சரவணங்கிற உருவம் இருக்குது, வெளியில நான் இருக்கிறேன், மூணு இருக்குதா? இதுல எது மனோ ரீதியானது, எது பிசிக்கல் வடிவமானது சொல்லலாம்னா, கண்ணாடியில தெரிய இந்த உருவம் என்பது என்னுடைய கண்ணாடிங்கிறது முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா மனம், சரிங்களா? வெளியில் இருக்கிற நான் தான் நிஜம், கண்ணாடியில தெரிய பிரதிபலிப்புங்கிறது என்னுடைய எண்ண உணர்வு. நான் கண்ணாடியில தெரியல பிரதிபலிப்பை பார்த்து எனக்கு தேவையானதை தலைவாரி குளிக்கிறேன், பவுடர் வச்சுக்கிறேன், பொட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னா என்ன அப்படின்னா, கண்ணாடியில் தெரிகிற என்னுடைய எண்ண உணர்வுகளை பயன்படுத்தி வெளியில் நான் செயல் செய்து கொள்கிறேன் அப்படின்னா சரியா? நீ புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன்,
கண்ணாடியில என்னுடைய பிரதிபலிப்புங்கிறது என்னுடைய எண்ண உணர்வு. நான் வந்து எண்ண உணர்வை சரி பண்ணல, கண்ணாடியில தெரிய உருவத்துக்கு நான் போர் அடிக்க முடியுமா, கண்ணாடியில தெரிய உருவத்துக்கு தலை சிவ முடியுமா, பொட்டு வைக்க முடியுமா? நோ சான்ஸ். அது முட்டாள்தான். நம்ம இது தெரியாமதான் பல காலம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம், இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்ணாடிக்குள்ள நமக்கு வேலை இல்லை, நமக்கு வேலை கண்ணாடி தெரியல என்னுடைய பிரதிபலிப்புல இல்ல, வெளியில இருக்கிற நிஜத்தில் என்ன. வெளியில இருக்கிற நான் தான் நிஜம், இது நிஜம் கிடையாது, இது ஜஸ்ட் ரிஃப்ளக்ஷன், ஒரு பிரதிபலிப்பு. நமக்கு வேலை பிரதிபலிப்புலா, வெளியில் இருக்கும் நம் நிஜத்திலா. பிரதிபலிப்பை பயன்படுத்திக் கொண்டு நிஜத்தை சரி செய்து கொள்வதுதான் அகப்புறம். இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கண்ணாடியில நமக்கு வேலையே இருக்கு, சும்மா பார்க்கலாம் என்ன வந்திருக்கு, கண்ணாடியில என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம். கண்ணாடிக்குள்ள சரி பண்ண வேண்டிய வேலை நமக்கு இல்லை. கண்ணாடியை, கண்ணாடியில தெரிகிற பிரதிபிம்பத்தை பயன்படுத்தி வெளியில் நம்மை நாம் அழகுபடுத்திக்கிறோம், சேவ் பண்ணிக்கிறோம், பவர் அடிக்கிறோம், போடு என்ன வேணாலும் பண்ணிக்கிறோம். இது ஒரு விஷயம் மாதிரிதான் எல்லா விஷயமும். கண்ணாடியில தெரியறதெல்லாம் ஹேப்பனிங், வெளியில செய்யறது போறோம் டூயிங். அப்படின்னா புரியுதுங்களா? சரி, இப்ப நம்ம வந்து எல்லாருமே ஒரு குடும்ப அமைப்போட இருக்கிறோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், பெற்றோர், பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறோம். எல்லாரும் நீ எனக்காக என்ன நினைச்சுக்கிட்டேன்னு கேட்பாங்களா, எனக்கு என்ன செய்தாய் அப்படின்னு கேட்பாங்களா? உங்களை யாராவது எனக்காக அப்படி நினைச்சுக்கன்னு கேட்டிருக்காங்களா, இல்ல எனக்கு என்ன செஞ்சேன்னு கேட்டிருக்காங்களா? இவ்வளவு நாள் லைஃப்ல இவ்வளவு நாள் இல்லை, இனிமேல் நீ என்ன செஞ்சேன்னு தான் கேட்பாங்க. சோ நம்ம முதல்ல இதையே புரிஞ்சுக்கணும், நடைமுறை வழக்கு சரியாத்தான் இருக்குது. நான் என்ன செய்தேன் என்பது செயல் வடிவமானது, பிசிக்கல். நினைத்துக் கொள்வது என்பது மைண்ட் ரீதியானது, அது உங்களுக்கு மட்டும் தெரிகிற விஷயம். உங்களுக்கு மட்டும் தெரியறதுனால என்ன பிரயோஜனம்? இப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னாதான் எனக்கு தெரியும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கிறது என்னால பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். சோ உங்களை நிர்ணயிப்பது உங்களுடைய செயல், நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. சோ நீங்கள் மாற்ற வேண்டியது, நீங்கள் உங்களை சரி சொல்லி செய்து கொள்வது என்பது எது? உங்களுடைய செயலை. அதுதான் சொல்லுவோம். நாம் இன்னொரு உதாரணம் கூட நம்ம பார்த்தலாம், அது இந்த பார்ட்ல ஈஸியா இருக்கும். இப்போ செல்போன்ல டார்ச்சுங்கிறது ஒரு உதாரணத்துக்கு புரிஞ்சுக்க சொல்றேன். இப்போ இந்த டார்ச் லைட்டை நேராக என் கண்ணுக்கு முன்னால அடிக்கிறேன், எனக்கு வெளியில் இருக்கிற ஏதாவது தெரியுமா? எதுவும் தெரியாது. ஏன்? இந்த இருக்கிற வெளிச்சம் என் கண்ணுக்கு நேராக அடிச்சோடனே எனக்கு அந்த வெளிச்சத்திலிருந்து என்னால் மீள முடியாது, வெளியில் எனக்கு எதுவும் சரியா தெரியாது. இப்போ இதே வெளிச்சத்தை எனக்கு எதிராக பார்க்கும்போது வெளியில என்னென்ன இருக்குது, என்ன பிரச்சனை, எங்க இருக்குது, அதுக்கு என்ன செய்யணுங்கிறது எனக்கு ஈஸியா என்னுடைய அறிவு புரியும். ஓகே, என்னுடைய அறிவுக்கு வேலை என் மேல லைட் அடிக்கிறதா வெளியில செயல்படுறது இல்லையா? நாம என்ன சொல்றோம், நம்மள சொல்லுவாங்க எதுக்குமே நீ லாக்கி இல்லை, தண்டத்துல தண்டம், ஒன்னா நம்பர் தண்டம், ஒரு வேலையை ஒழுங்கா செய்யறியா, கொஞ்சோண்டாவது அக்கறை இருக்கா, பொறுப்புன்னு ஒரு நூலாவது உனக்கு இருக்குதா? இப்பெல்லாம் நம்மளை திட்டுருவாங்க, நாமளும் கேட்டுருக்கோம். இதனால நாம என்ன நினைச்சுக்கிறோம், நம்மளால எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியாது போல, நமக்கு எதுவும் சரியா வராதாட்டு இருக்குது. பத்தாத்துக்கு ஜோசிகாரனை பாத்துருவாங்க, அவன் இன்னும் 3 வருடத்துக்கு உனக்கு ஒண்ணுமே ஆகாதுன்றோம். நாமளே பாதி குத்தையும் கொலைகளப்பாவும் முழுக்க முடிச்சிருவோம். ஜோசியத்துல கட்டம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்குனாவே நமக்கு அப்புறம் எங்க போய் நம்ம ஆக்டிவா எழுந்திருக்கிறது, நம்மள அது மேலும் முடைக்கிறோம். சோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளை நாம் சரியில்லைன்னு முடிவு பண்ணிட்டா பிறகு எப்படி நம்மளால நம்ம சரியான வேலையை செய்யறது? ஆப்ரேட்டிவ் போர்ஸே நான் தான்,
என்னையே நான் சரியில்லைன்னு முடிவு பண்ணிட்டா பிறகு எப்படி என்கிட்ட இருந்து வர்ற ஆக்ஷன் சரியா இருக்கும், என்னுடைய செயல்கள் எப்படி சிறப்பானதாக இருக்கும்? செயல்படும் களமே நான் தான். என்னையே நான் சரியில்லைன்னு முடிவு பண்ணிட்டா என்னுடைய செயல்கள் எப்படி சரியானதாகவும் சிறப்பானதாகவும் அமையும்? வாய்ப்பே கிடையாது. நான் சரியில்லையா, என்னுடைய செயல் சரியில்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், என்னுடைய ஏதோ ஒரு சில செயல் சரியில்லை, அதனால அந்த செயல் சரியில்லை, ஸோ அவங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்க நீங்க எதுவும் வேலைக்கு ஆக மாட்டேன், இதை தப்பா பண்றேங்கிறது தான் அவங்க அப்படி கிளிக் பண்றாங்க. நாம என்ன பண்ணணும்னா அவங்க சொன்னதை இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், ஓ நம்முடைய இந்த செயல் சரியில்லை, இதை மாத்துறதுக்கோ சீரமைக்கிறதுக்கோ சரி பண்றதுக்கோ மனோ ரீதியாக செயல்பட தேவையில்லை, புற ரீதியாக என்ன சரிப்படுத்தணுங்கிற முயற்சியில நீங்க இறங்கினா போதும், அறிவுபூர்வம் புரிஞ்சுக்கிட்டா போதும், ஓ இந்த இது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தணும், இதுக்கு நாம என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு புரிதல். ஏன்னா மனசுல ஏற்படுற ஹேப்பனிங் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, டூயிங்ல தான் நமக்கு வேலை இருக்கு, டூயிங்ல என்ன செய்யலாம் என்ன செய்ய வேண்டாம் அவ்வளவுதான். ஹேப்பனிங் பார்ட் எல்லாமே நமக்கு வேலை இல்லை, டூயிங் பார்ட் முடிஞ்சிட்டா அதுவுமே ஹேப்பனிங் தான். செயல் முடிந்த செயல்கள் எல்லாமே என்னங்க, ஹேப்பனிங் தான். ஹேப்பனிங்னா முடிந்த ஒன்றாக எடுத்துக்கொள்வது, நான் இங்கிலீஷ்ல சொல்லணும்னு புரியாம போயிருக்கணும் சிலருக்கு, முடிந்ததை முடிந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் வேலை, அங்க நமக்கு எந்த வேலையும் இல்லை. ஓகேங்களா, செயல்படுறதுல மட்டும்தான் நமக்கு வேலை, கண்ணாடியில பாக்குறோம் வெளியே செயல்படுத்தி கொள்கிறோம். ஓகேங்களா, இப்போ நாம வந்து நடைமுறையில ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் இதுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு கிளாரிட்டிக்கு நம்ம என்ன வந்துடலாம். இப்போ நான் இந்த ஜூம் மீட்டிங் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரையிலும் நான் ஒரு வேற ஒரு வேலையில கமிட்மெண்ட்ல பயங்கர பிஸியா இருந்துட்டு கிடுகிடுகிடுக்கு கடைசியா ஒடியாந்து உட்காந்து இப்போ பேசுறேன். 11:45 மேலதான் நான் வீட்டுக்குள்ளேயே என்டர் ஆகிறேன், வரேன், ஒரு ஃபேஸ் வாஷ் பவுடர் அடிச்சுட்டு போட்டு வச்சுட்டு தலை சீட்டு ஒடியாந்து உட்காந்து பேசுறேன். இது எடுத்த உடனே சாத்தியமா, இதுக்கு ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஒர்க் எல்லாம் பண்ணல, பல மணி நேரம் உட்காந்து 2 நாளா 3 நாளா உட்காந்து எல்லாம் யோசிக்கல, ஏற்கனவே பேசுனது ஒரு இன்ஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஸ் பாயிண்ட் என்னன்னா சொல்லலாம் என்னன்னா அப்படி ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு லிஸ்டா குறிப்பு அவ்வளவுதான். இப்படி பேசுகிற பழக்கம் நமக்கு முதல்லயே இருந்துச்சா? இல்ல, நம்மள எப்படி சொல்லுவோம்னா ஒரு சைட் டைப்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் என்னுடைய ஒரிஜினல். யாருக்கிட்டையும் அவ்வளவு எளிமையாக என்னால் பேச முடியாது, ஒருத்தர் நேருக்கு நேர் பார்த்து பேசுறதுங்கிறது சான்ஸ் இல்லை, அதுக்கு மூலம் என்னுடைய கருத்தை டெலிவரி பண்றதுங்கிறதே அவ்வளவு ஃப்ளூவென்சியா என்னால வெளிப்படுத்த முடியாது, இதுதான் என்னுடைய ஒரிஜினல். நான் ஏற்கனவே இருந்த தியான அமைப்புல எல்லாம் என்னை வந்து பேச சொல்லி தூக்கி உட்கார வச்சு பேச சொல்லுவாங்க, கீழெல்லாம் இறங்கினா நம்ம எல்லாத்துக்கூடிய ஜாலியா சகஜமா எல்லா விஷயமும் பக்காவா ஃபோக்கஸ் பண்ணி பேசிடுவோம், ஸ்டேஜ்ல ஏறி பேசுன்ட்டா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், எங்கிருந்து வருமோ தெரியாது, அவ்வளோ வேறு என்ன வேர்த்து போய் விறுவிறுத்து போய் தட தட தடன்னு உள்ள படபடப்பாகி உதறி எல்லாம் சோப்பு உள்ள கை விட்டு ஏன்னா வேற வெளியே தெரிஞ்சு அவமானம் உணர்ச்சி சொல்ல வந்த கருத்தையும் சொல்ல முடியாம அப்படி இங்கேயும் அங்கேயும் தட்டா புடாங்க ஆடி தோப்புக்காக போட்டு அதோட முடிச்சு நன்றியாது கிழியாது எல்லாத்தையும் தூக்கி போட்டு தடுத்துன்னு ஓடிடுது முடியாது, ஏன்னா ஏன்னா நம்மளால சகிக்கவே முடியாது. இதுதான் மை முடிச்சுனர் எவ்வளவு பகிரங்கமா என்னால சொல்ல முடியும் பாருங்க, எவ்வளவு ஒரு கான்பிடன்ட் இருந்தா என்னால இப்படி சொல்ல முடியும், நானே இதற்கு உதாரணம். ஏன்னா நீங்க எல்லாரும் இதை எதுவோ நினைச்சுக்காதீங்க, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யுவர் அத்தனை பேரும் பெரிய கிஃப்டட் பர்சன்ஸ், நல்லா புரிஞ்சுக்கீங்க, இது மாதிரி எங்கேயுமே இல்லைங்க, எங்கேயுமே இல்லை, நீங்க எத்தனை காலம் சுத்தனைங்களும் கிடையாது, அப்படிதான் இருந்துச்சு. இப்படிதான் ஒருத்தரை வெளியில பார்த்து பேசுறதுங்கிறது நோ சான்ஸ்,
பிறகு அப்புறம் தான் வந்து இப்படியேதான் என்னுடைய பயணம் போச்சு. ஐயாட்ட வந்த வாட்டி தான், ஐயா வந்து பேசுங்களேன் பாரு ஐயா நானா அப்படின்னு சொல்லி எனக்கே என் மேல ஒரே காமெடியா இருக்கும். என்னடா நம்மள போய் பேச சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதா இருக்கும். பிறகு நீங்க ஐயா எனக்கு இந்த மாதிரி வேர்க்குங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன், எமோஷன் ஆகிடுவேன். அவர் சாதாரண சொல்ற அதெல்லாம் தானே நடக்கிறது பத்திங்களா, அதுல நமக்கு எந்த வேலையும் இல்லை. அவர் லாங்குவேஜே அப்படித்தானே, ரொம்ப அது திருநெல்வேலி லாங்குவேஜ் சாதாரணமா சொல்லுவார். அங்க நமக்கு வேலை இல்லை பத்திங்களா, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். நான் எவ்வளவு நேரம் சொல்லியிருப்பேன், கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் என் கதை, ஏன் நீங்க இப்படி ஆகுதீங்க அப்படி ஆகுதீங்க, வேக்குதியா இருக்குதுங்க, அப்படி முஞ்ச பார்க்க முடியல, அதான் இதா நீங்க என்ன சொல்லணும்னு மட்டும் முடிவுங்க. மற்றபடி அது என்ன வேணும் வந்தா அதுவும் வர்றதுல நாம என்ன பண்ண முடியும், அங்க நமக்கு வேலை இல்லை பார்த்தீங்களா, என்ன சொல்லணும்னு மட்டும் முடிவு பண்ணிட்டு நீங்க பேசுங்க, அது அதுவே சரியாயிக்கும். நம்ம அங்க நமக்கு வேலை இல்லை இல்லை, அது சரி பண்ணிக்கிறது அதோட வேலை, உங்களோட வேலையை என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்றது தான் அப்படிம்பாரு. என்னடா இவரு நான் எவ்வளவு தூரம் 3/4 நேரம் கதைக்காரையா சொல்றேன், இவர் ஒண்ணு இல்லைன்னு சாதாரணமா சொல்லிட்டாரேன்னு சொல்லி நமக்கு இருக்கும். இருந்தாலும் அப்படித்தானே அப்புறம் அப்புறம் இப்ப வந்து இது தெரிஞ்சாச்சு, பாக்கியில எடுத்தா வைக்காதா, டென்ஷன் வராதா, எல்லாமே வரும். ஆனா என்னன்னா இவ்வளவு நாள் வந்த டென்ஷன் பின்னாடியோ அந்த எமோஷன் பின்னாடியோ நம்ம பின்னாடி போனதுனால என்னுடைய பேச்சு எல்லாம் ஸ்ட்ரக் ஆகி போயிடும், கன்ஃபியூஸ் ஆயிடும், எமோஷன் ஆயிடுமே, படபடப்பாயிடும், பதட்டம் ஆயிடும். இப்போ பதட்டமே வந்தா கூட வந்துட்டு போட்டு அளவுக்கு ஆயிட்டேன். ஏன்னா இந்த டாக் நான் எவ்வளவு கேஷுவலா பேசுறேங்கிறதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நான் எந்த அளவுக்கு இதுல தளர்வாயிருக்கிறேங்கிறது. இப்ப எதுக்குற ஆள் கிடையாது சிஸ்டத்துல, இதுக்குற நானா பார்த்துட்டு பேசணும், இதுக்குற ஆளுங்க இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டோம். எஸ் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு ஒரு கேஷுவலா நம்மளால பேச முடியுது அப்படின்னா நிஜமா நண்பர்களே வேக்கல, நான் போயிலாம் சொல்ல வேக்கல, இல்லை சொட்டிங்களா அவள ஒரு பரவாயில்ல அவளை திரிக்கலாம் முதல்ல முடியாது, நான் போய் சொல்லல உண்மையத்தான் பேசுறேன் ஓகேவா. ஏன்னா நிதர்சனமான உதாரணங்கள் தான், நிதர்சனமான உதாரணங்கள் கூட இல்லை, இது எனக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ஏற்பட்டிருக்கிற மாற்றம், இது இல்லைன்னே சொல்ல முடியாது, இது உண்மை. இது வந்து பிளான் பண்றதோ ஏதோ ஒண்ணு சொல்றது இல்லை, இது நிஜம் ஓகேவா. அப்போ அப்படி இருந்த நம்மள இந்த புரிதல், எந்த புரிதல், எனக்கு உள்ள வேலை இல்லை, எனக்கு வெளிலதான் வேலை, நான் சொல்ல வேண்டிய கருத்தை தான் சொல்லணுமோ தவிர எனக்குள்ள நான் போகக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணாடியில தெரிகிற பிரதிபலிப்புல எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணாடிக்கு வெளியில இருக்கிற நிஜத்தில் தான் எனக்கு வேலை, நிஜத்தில் நான் என்னென்ன சொல்லணுங்கிற குறிப்பு எடுத்துக்கிட்டா என் வேலை முடிஞ்சு போச்சு. வேக்கட்டும் விறுவிறுட்டும் என்னமோ அதை காமிச்சிட்டு போட்டோம், டோன்ட் கேர், அந்த பக்கமே நமக்கு வேலையே இல்லை, அது பக்கத்து விட்டு காலிங் பெல் க்ளோஸ் முடிஞ்சுது அப்படின்னு முடிச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு இந்தாண்ட செயல்படும் போது ஒரு விஷயத்துக்கு வந்து கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்திலிருந்து முக்கியத்துவத்தை இழந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பொருள் எப்படி வந்து அடுத்தது அந்த விஷயம் எப்படி டெவலப்மெண்ட் ஆகும் கண்டி. ஏன்னா நீங்க மனோ ரீதியா தான் அந்த விஷயத்துக்கு டெவலப்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, நீங்க கொடுத்துட்டு இருக்கிற விஷயத்துக்கு வந்து டெவலப்மெண்ட் வந்து புறக்கணித்து விட்டீர்களானால் ஃபோக்கஸ இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தத திருப்பி என்ன பேசணுங்கிற பக்கம் நம்ம அடிக்கிறோம். என் கண்ணில் இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்ப இப்படி திருப்பி வெளியில என்ன சொல்லணுங்கிற பக்கம் அப்படி அப்படி டைரக்ஷனே சேஞ்ச். நேற்று சொன்னோம்ல அந்த 360 டிகிரியில எல்லாரும் இப்படி ஆரம்பிச்சு இப்படி சுத்தி வாங்கன்னு சொல்றாங்க, ஐயா என்ன யாராவது நீ ஒண்ணு இல்லை இந்தான்றதுக்கு இந்தான திருமணினாவே சரியா போச்சுங்கிறார். ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்ச் எங்க உள்ள உள்ளன்னா என்னன்னா அறிவுல ஒரு சின்ன பகுதி, உள்ள பார்க்காத வெளியில பா அவ்வளவுதான், உள்ள பார்த்து பட்டப்பாடு போதும் வெளியில் பாரு அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை ஜஸ்ட் இவ்வளவுதான். அப்புறம் பார்த்து பேச ஆரம்பிச்சேன், ஓ அப்ப பேசுவோம் போல அப்படின்னு நம்ம முதல்ல ஒரு நம்பிக்கை துளிர் நமக்கு விடுபட்டுச்சு. பிறகு பேச ஆரம்பிச்சேன், அப்புறமேட்டு பேசுற எதிரில் இருக்கிற ஆள் கவனிக்கிறாங்களா, அவங்களுக்கு புரியற மாதிரி பேசுறோமா, அவங்களால அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியுதா,
அவங்க கிட்ட அதை புரிஞ்சுக்கிட்ட தன்மை வெளிப்படுதா? ஏன்னா இப்ப நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுதுன்னா நம்ம முக மாற்றமே அதை காமிச்சு கொடுத்துரும். நீங்க ஒரு சிக்கல் இருக்கிறீங்கன்னா உங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அது மாதிரி நீங்க புரிஞ்சிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா புரிய புரிய உங்களுக்குள்ள இருக்கிற மாற்றங்களை நான் உணர்ந்துடுவோம், என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஓ, நம்ம சொல்ற விஷயம், நாம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயம் அவங்களுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது, சேர்ந்து விட்டது, கன்வே கரெக்டா ஆயிட்டு இருக்குது அப்படிங்கறத என்னால புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. இப்பெல்லாம் என்னன்னு கேட்டா இன்னும் இன்னும் ஷார்ப்பனிங்க, அதாவது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் நம்மள, அதாவது ஐயிட்ட கூட ஒரு முறை கேள்வி கேட்டேன், ஐயா விஷயம் இவ்வளவுதான் புரிஞ்சு போச்சு என்னதான் ஐயா ஆகும், இப்படியே போனா தனியா ஏதாவது தெரிஞ்சுவான், தனியா தெரிஞ்சுக்கிறதுங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, மொத்தமாவே வாழ்க்கை போறா இப்படித்தான் அப்படின்ட்டாரு. அப்ப என்னதான் ஐயா சிறப்புன்னா ஃபைன் டியூன். ஒருத்தர் வந்து இன்னும் அதாவது ஒருத்தரை நம்ம கவனிக்கும் போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன டிஸ்டர்ப் ஆகுறாங்கிற அந்த ஒரு அவங்களுடைய என்னது கூர்ந்து அறியும் ஆற்றல், ஒரு ஃபைன் டியூன், ஒரு ஷார்ப்னஸ் அது வந்து நமக்கு ஏற்படும். கொஞ்ச நேரம் பேசும்போது அவங்க என்ன டிஸ்டர்ப் ஆகுறாங்க, அவங்களை எப்படி அவங்களுக்கு ஒரு கைட், அதாவது அவங்களுக்கு எப்படி சொன்னா அவங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நுட்பம் நமக்கு கிடைக்குது. இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க கிட்ட நம்ம பேசினா கூட அவங்க வந்தாங்கட்டாங்க, இந்த இந்த புரிதலோ இதோ சம்பந்தமே இல்லாதவங்களே இருக்கிறாங்க அவங்க கிட்ட. நான் எத்தனையோ புது புது நபர்கள் சம்பந்தம் இல்லாத ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கூட ஒரு தம்பியை பார்த்தேன், இப்பதான் ஃபர்ஸ்ட், இப்ப அன்னைக்குதான் பாக்குறேன், ஜஸ்ட் அன்னைக்குதான் பாக்குறேன், ஜஸ்ட் பேசிக்கிட்டே வந்தேன், ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு வந்தேன். கீழே வந்தோடனே சொல்றான், சரி என்னமோ மாறுது மைண்ட், டோட்டலா அப்படி ஒரு மைண்ட் சொல்ல இன்னமும் மாறுச்சு, இப்ப அப்படியே ஒரே ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றான், யாருன்னே தெரியாது. அப்போ இப்ப நமக்கு அந்த விஷயத்தை புரிஞ்சிருக்கிறதுனால அவன் எங்க ஸ்ட்ரக் ஆகிறான், அவனை எப்படி லாக் ஆயிருக்கிறான், அவனை எப்படி வெளியிழுக்கிறதுங்கிறத நமக்கே சொல்லுது ஆட்டோமேட்டிக்கா, அது எங்கதான் ஸ்ட்ரக் ஆயிருக்கிறாங்கிறது நமக்கு வந்து அது புரிய வைக்குது, வெளிப்படுத்துது. இப்படி எல்லாராளுக்கு நமக்கு எல்லாருக்குமே இப்படி நம்ம புரிச்சிக்கும் போது நம்ம லைஃப் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையே வந்து ஒரு ஒரு இனிமையாக சுகமாக வாழ்ந்து போறதுதானே மொத்தமா வந்திருக்கிறோம், எல்லாத்து கூடயும் ஒரு இணக்கமா மிக்சபுல்லா நல்லா இருந்துட்டு போறது தானே வந்திருக்கிறோம். செப்டம்பர் 2 1700 பேர் காமராஜர் அரங்கத்துல ஃபர்ஸ்ட் டைம் பெரிய கூட்டம், என்ன பண்றது தெரியாது, உள்ள அரங்கத்துல 1300-400 பேருக்கு தான் இடம், எக்ஸ்ட்ரா வெளியே 400 பேர், ஒரு கட்டத்துல எல்லாம் நம்மளை மீறி நடக்குது, தனியா மைக் வச்சுட்டு ஹேண்டில் பண்றோம், நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுங்கிறது முடிஞ்ச வாட்டிதான் எனக்கு தெரிஞ்சு. ஓ, செய்ய முடியுது, உள்ள ஜியோமணி ஒரு பார்ட் பண்ணிட்டு இருக்காரு, வெளியில நான் அவுட்ல ஒரு பார்ட் பண்ணிட்டேன், அரேஞ்ச்மெண்ட்ஸ் செய்ய முடியுது, எல்லாமே சாத்தியம். கிளாசிஃபை பண்ணி தெளிவா புரிஞ்சுக்கிட்டா வேலை முடிஞ்சிச்சு, எப்படி மைக் பேசணுமோ அந்த மாதிரிதான். நமக்குள்ள தாமாக நடைபெறுகிற விஷயத்தில் நமக்கு எந்த வேலையும் இல்லைங்கிற தெளிவு தான் புரியுதல். இன்னொரு உதாரணம் சொல்லிடலாம், கார் எக்ஸ்பீரியன்ஸ் 2-3 தடவை சொல்லியிருக்கிறேன், பட் எங்கனையோ இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு இம்பார்ட்டண்டா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். எனக்கு சிறு வயதுல இருந்து கார் ஓட்டணும்னு அலாதியான ஆர்வம், ஆனா அதே நேரம் அதன் மீது அளவு கண்ட பயம், காரன்னு சாவி போடாததுக்கு முன்னே ஆக்சிடென்ட், ஆஸ்பத்திரி, டாக்டர், நர்ஸ் இருக்க மாட்டாங்க, பிளட்டு கிடைக்காது, என்னென்ன நெகட்டிவ் ஊர்ல உண்டு அத்தனை நெகட்டிவும் கடகட கட கட கடனு டேப் போடுற மாதிரி ஓடும், எப்படி கை வேக்கும் நெஞ்சு பட படக்கும் வேக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஓடிடும். இன்னும் காரே ஸ்டார்ட் பண்ணலடா, எதுக்கிட்ட இவ்வளவு டென்ஷன் ஆகிறோம்னு சொல்லுங்க. என்னென்னமோ மைண்டுக்கு டெக்னிக் கொடுத்தாங்க, எந்த டெக்னிக்கும் எதுவும் உதவி செய்யல, நிதர்சனமான உண்மை, உதவி செய்யல. எல்லா டெக்னிக்கும் ட்ரை பண்ணியாச்சு, எந்த டெக்னிக்கும் உதவி செய்யவில்லை. மறுபடியும் ஐயாட்ட, ஐயா அப்படி இருக்குது, அது நான் ஒரு மணி நேரம் கதை சொல்றேன், ஐயா இப்படி ஆச்சிங்க, அப்படி தோணுதீங்க, இப்படிங்க, அப்படியா இப்படியா அப்படியா ஆச்சா போச்சா என்னன்னு சொல்றேன். அவர் எல்லாம் அவர்கிட்ட ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிராளி பேசுனா அவர் பேச மாட்டார், நீ சொல்லி முடி அப்படின்னு சொல்லிட்டு கம்மு விட்டுவாரு, எதுவுமே சொல்ல மாட்டார். இன்னும் சொல்ற அந்த கண் இப்படி இமைக்கிற பாருங்க, அந்த டிம்மு டிப்பு கூட இருக்காரு,
நான் கூட கண்ணை கூட அமை கண்ணு கூட இப்படி ஆட்டுவாரா ஆட்ட மாட்டாரான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நாம் பார்க்கணும். நடக்காது, அப்படி கூட இருக்காது. நானா பேசி முடிச்சு எல்லாம் அப்படி பார்த்தனா அது இந்த நீங்க சொல்ற அந்த ஆஸ்பத்திரி பிளட் இதெல்லாம் தானா வர்றது பார்த்தீங்களா, அதுல நமக்கு வேலை இல்லை. அவ்வளவுதான், ஒரே வரி. நீங்க வேலை செய்யறது எங்க செய்யணும், காரு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர், கண்ணாடி, ரியர் மிரர், பேக் மிரர், எங்க ஓவர்டேக் பண்ணும், ரோடு இது, பாதை இது, நம்ம கவனம் வெளியில தான் இருக்கோம் தவிர உள்ளுக்குள்ள இருக்கக்கூடாது பார்த்தீங்களா. அவ்வளவுதான், ஒரே வரி, அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. நான் சொல்லியிருக்கோம் ஒரு மணி நேரம் கதை, விட ஒரே ஒரு சிங்கிள் லைன். திருவள்ளூருக்குன்னா மிஞ்சினவர் ஒரே வரியில முடிச்சிருவாரு. திருவள்ளூரா ஒன்னே முக்கால் அடிம்பாங்க, இது ஒரு வார்த்தை ஒரு அடி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் மறுபடியும் கார் ஸ்டார்ட் பண்றோம். இதுல வேற பத்தாத்துக்கு நாமளே 20% எனர்ஜி வச்சுதான் வெளியில சாவி போட்டோம்னா நம்ம நண்பர்கள் கூட்டம் ஓ நீயா அப்படிம்பாங்க. நமக்கு இருந்த கொஞ்சம் குத்து வேற அவன் முடிச்சிருவான், சாவியே கொடுத்துட்டு அப்பா நீயே ஓட்டுறான்னு பின்னாடி உட்காந்துக்கிற கண்டிஷன்ல தான் இருந்தேன். அப்புறம் முதல்ல கார் எடுக்க ஆரம்பிச்சேன். மைண்ட் அது பாட்டுக்கு நெகட்டிவ் கொட்டுச்சு, கொட்டிட்டு போ, நமக்கு அங்க வேலை இல்லை. மைக்குக்கு ஏற்பட்ட அதே கதை தான் இருக்கும். எனக்கு வேலை ஆக்சிலேட்டர், பிரேக்கு, ரியர் மிரர், பேக் மிரர், எங்க ஸ்லோ ஸ்பீடு, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இவ்வளவுதான். கிட்டத்தட்ட கார்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் இருக்கு. ஒரு ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரே ரோட்ல டிவைடர் இல்லாம போறதும் வர்றதும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னென்ன பிரச்சனை நம்ம சந்திப்போம் சொல்லுங்க. நம்மளால முதல்ல ஸ்பீடு போக முடியாது, ஏன்னா எதிர்ப்புற சதா எப்படி வண்டி வரும்னு தெரியாது. ஒண்ணு டிராபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னா இந்தாண்டகரம் பாதி வண்டி நிற்கும், அந்தாண்டகரம் பாதி வண்டி நிற்கும், டிராபிக் ஜாம் கிளியர் ஆகிறதுக்கு பல மணி நேரம் ஆகும். ஒரே ரோடு தான். பகவத்தையா மாதிரி இருக்கிற ஒரு அறிஞர், அறிவாளித்தனமா இருக்கிறவங்க தான் அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. என்ன பண்ணிருக்காங்க, ரோட்டு கொண்டு ஒரு கோடு, ஒரு டிவைடர் வச்சுட்டாங்க. இந்த ஆண்டை போறது, அந்த ஆண்டை வர்றது, இந்த ஆண்டை வண்டி வராது, அந்த ஆண்டை வண்டி போறாது, ஒன்றே ஒரு மாதிரி ஒரு ஒரு வழித்தடம், இந்த ஆண்டை போறது, அந்த ஆண்டை வர்றது, பிரிச்சுட்டாங்க. இப்போ நமக்கு எதிர்ப்புற வண்டி வராதுன்னா நம்ம எப்படி போகலாம், 100 ஸ்பீட்ல போகலாம், ஏன்னா வண்டியில தொடர்ந்து மூவ் ஆகிட்டே இருக்கிறது தான். டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா 100லயே வண்டியை நம்ம 100லயே வந்து நம்ம பயணத்தை அழகா போடலாம். நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன், சேர வேண்டிய இடத்த வெகு விரைவாக சேர்ந்து விடலாம். அன்வான்டா டிராபிக் இல்ல, டிஸ்டர்பன்ஸ் இல்ல, ஒண்ணு கிடையாது. இதே மாதிரிதான் இப்போ நமக்கு வந்து ரெண்டு வழியாகவும் மனசு வெளியில செயல், மனசு செயல்னு ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஷன் இருந்த நமக்கு ஒரு வழிய நீ வந்து ஒண்ணு வேலை இல்லைன்னு அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு வழி பாதையா மாத்திட்ட, இதனால போறது அவ்வளவுதான். உள்ள வேலை இல்ல, வெளியில வேலை, புடிச்சிட்டார். இந்த நீங்க இன்னும் பம்புக்கு காத்தடிக்கிறப்ப டியூபுக்கு காத்தடிக்கும் போது பாத்தீங்கன்னா கூட வால் டியூப்னு உண்டு, அதை ப்ரெஸ் பண்ண காத்து உள்ள போயிட்டு வெளியே வராது. அந்த மாதிரி ஒரு இதை வந்து டிவைட் பண்ணிடுறது, இங்க வேலை இருக்கு, இங்க வேலை இல்லைன்னு நல்ல கிளியரா பிரிச்சு விட்டுறது, அதுதானே ரொம்ப நுட்பமான விஷயமே. புரிஞ்ச வாட்டி அப்போ கார் பயணம் பண்றோம், சாவி போறோம், அது பாட்டுக்கு நெகட்டிவ் வருது. நெகட்டிவ்க்கு நான் கொடுத்து கொண்டிருந்த சரவணாகிய என்னுடைய நான், என்னுடைய அறிவுத்தன்மை கொடுத்துக்கிட்டு இருந்த ரெஸ்பான்ஸ், முக்கியத்துவம், கவனம் புறக்கணிக்கப்பட்டது. அந்த ஃபோக்கஸ் அப்படியே சேஞ்ச் ஆகி ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கார், ரியர் மிரர், பேக் மிரர் அப்படிங்கிற அந்த விஷயத்துல ஃபோக்கஸ்ட். இங்க உள்ள ஃபோக்கஸ் வந்து டீப் ஃபோக்கஸ் ஆகி வெளியே வந்து ஃபோக்கஸ்டா மாறிடுச்சு. ஸோ செயல் என்ன ஆகுது, இந்த ஆண்ட மனோ ரீதியாக ஏற்பட்ட அழுத்தங்கள்லாம் அப்படியே குறையுது. நெகட்டிவ்ஸ் எல்லாமே, நெகட்டிவ் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த ஆண்ட ஆக்ஷனுடைய இது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே போகுது. அப்போ செயல் வந்து நேர்த்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது, டிரைவிங் பர்ஃபார்மன்ஸாக மாறுது. நம்மளால ஒரு 300 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ண முடியுது, எந்த டயர்ட்னஸும் இல்லை. போயிட்டு வந்துட்டோங்கிறது நமக்கே பரவாயில்லப்பா, 400 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் போல அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது.
பிறகு நான் மட்டும் தனியாக காரை எடுத்துக்கொண்டு ஒரு மலையேற்றத்திற்கு, ஏற்காடு மலையேற்றத்துக்கு போய் பயங்கர டஃப் ரோட்டெல்லாம், சிங்கிள் ரோட்டெல்லாம் போய், ஏன்னா அதில் பிறகு போட்டோம் வண்டி இறங்கும், அதெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு கற்றுட்டு சிங்கிளாக போய் நின்று என்ன நானே ஷேக்கப் பண்ணிக்கிட்டேன். யூ ஆர் அச்சூட் சரவணன் அப்படின்னு எனக்கு நானே ஷேக்கப் பண்ணிக்கிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு உறுதியையும் கான்ஃபிடென்ட்டையும் எனக்கு கொடுத்தது இந்த புரிதல். சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி ரெண்டு சொல்லியிருக்கிறேன், மைக் கார். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக சொல்றேன், நீங்க விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க பேசுறேன். இதை கேட்டுட்டு பாம்பேல இருந்து ஒரு அம்மா கூப்பிட்டுச்சு, அட் த ஏஜ் ஆஃப் 64 அந்த அம்மா கூப்பிட்டு சொல்லிச்சு, 16-18 வருஷமாக தன் அந்த அம்மா வந்து கார் எடுத்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கிற ஒரு பயத்துல அதுக்கப்புறம் அந்த அம்மா காரை டச் பண்ணல. என்னுடைய இந்த உரையை கேட்டிருக்காங்க, இஸ் கெட் வெரி எனர்ஜிக். உடனே இந்த டாக் முடிச்சுட்டு கேட்டு முடிச்ச உடனே என்ன பண்ணிருக்கிறாங்க, ஷெட்டுக்கு போய் காரை எடுத்து கார்ல பாம்பேல ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி திரும்ப கொண்டு வந்து காரை ரிவர்ஸ்ல ஏத்தி ஷெட்ல நிறுத்திட்டு கார்ல இருந்து இறங்காம எனக்கு போன் பண்ணிச்சு அந்த அம்மா. சரவணா தேங்க்யூ, நான் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் கழிச்சு எகைன் ஸ்டார்ட் மை டிரைவ் வித் யுவர் எனர்ஜி டாக். எனர்ஜி டாக்ல ரியல் டாக் அப்படின்னு நான் எஸ் எஸ் அப்படின்னு. அந்த மாதிரி நாம எங்க தப்பு பண்றோம், எங்க கஷ்டப்படுறோம், எது புரியல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சிருங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் அகம்புறம். இதுக்கு மேல உங்களுக்கு இன்னுமே சிம்பிளிஃபையா நம்ம சொல்றதுக்கு இல்லை, நீங்க புரிஞ்சுக்கிட்டா இதுதான் ஒட்டுமொத்த சாராம்சம். இன்னொரு நிகழ்வையும் சொல்லிக்க விரும்புறேன். என்னுடைய தாயார் அவங்களுக்கு வந்து ஒரு 10 ஆண்டுகள் முன், இப்ப அவங்க இறந்த ஒரு 7-8 வருஷம் ஆகுது, அதுக்கு முன்ன ஒரு 10-12 வருஷம் வச்சிங்களேன். ஃபர்ஸ்ட் நான் இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல பயணிச்சு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, டிராவல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள், வயிறு கம்ப்ளைண்ட், நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அப்ப பாக்குறேன், இப்ப பார்த்துட்டு ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்டன்சி போகும்போது அவர் எல்லாம் செக் பண்ணிட்டு என்ன சொல்றாரு, அம்மாவை அம்மா நீங்க வெளியிருங்க அப்படிங்கிறாங்க. இந்த படத்தெல்லாம் சொல்லுவாங்கல்ல, பழைய படத்தெல்லாம் பார்த்தா சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் சொல்லிட்டு அப்புறம் என்னையை கூப்பிட்டு டாக்டர் நாங்கிறாரு, தம்பி உங்க அம்மாவுக்கு வந்துருக்குது கேன்சர்ன்னு சொல்றாரு. எனக்கு அப்படி தூக்கி வாரி போடும், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆற்றாமை, தாங்க முடியல, அவ்வளோ கஷ்டம். இருந்தாலும் வெளியே வந்துட்டு இப்போ எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி நான் எப்படி வீக்கெண்டாக இருக்கிறது, வீக்காக இருக்கிறது முடியுமா? முடியாது. நம்ம வீரமா காமிச்சாகணும், நாம அவங்கள பத்தி கவலை, அதாவது அவங்களுக்கு வந்து நாம வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வேற, நாமளே வீக் ஆயிட்டா அவங்க இன்னும் வீக் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறது அப்படிதானே நம்ம நினைப்போம். சரி சொல்லி வண்டியில உட்காந்து கார்ல உட்காந்து வாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்தாலும் நமக்கு உள்ளுக்குள்ள அந்த விஷயம் கேட்டதுல இருக்கிற ஒரு அழுத்தம், ஒரு படப்படப்பு, ஒரு எமோஷன் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் வண்டி ஓட்டி மெதுவா, அப்படி ஒண்ணும் இல்லாத மாதிரி அப்படியே ஃப்ரீயா வரும். வரும்போது எங்க அம்மா சொல்லுது, ஏன்டா டாக்டர் என்ன பிழைக்க மாட்டேன்னு சொன்னா, ரொம்ப கேஷுவலா சொல்லுது, ஏன்டா டாக்டர் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு. அட ஏமா நீ வேற அதிகம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, தெரியண்டா எனக்கு நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுது. எனக்கா எமோஷனல் மிச்சம், எங்க வீட்டுல எங்க அப்பா வந்து என்னன்னா ஆம்பளை பசங்க அழகக்கூடாது, ஒரு சின்ன வீட்டு வேலையை கூட செய்யறத செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். ஒரு தட்டம் தூக்குறது, ஒரு விளக்கமாத்த எடுத்து வைக்கிறது கூட செய்யக்கூடாதுன்னு சொல்லி, அப்படி எங்க அப்பாவுக்கு அவர் ஏதோ ஒரு அவருக்கு என்ன நிகழ்வு நடந்துச்சோ அந்த மாதிரி எங்களை எல்லாத்தையும் ஒரு ட்ரெயின் பண்ணி வளர்த்துனார். ஸோ எனக்கு வந்து என்னாச்சுன்னா கண்ணில் அப்படி தண்ணி முட்டிட்டு நிக்குது, ஆனா நான் வளரக்கூடாதுங்கிறதுல அப்படி ரொம்ப அப்படி இருமாப்பா குடிச்சிட்டு நல்ல வீடு வந்துச்சுன்னா, நம்ம அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம அப்படியே கொஞ்சம் கெத்தாக தான் நான் பேசுவோம், அப்படியே ஃபுல் கெத்தில் பேசுகிறேன், அம்மா அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, நீ ஒன்று இதெல்லாம் பெருசாக கண்டுக்காத, சென்னையில் நாம் வந்து என்னென்ன ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் என்னவோ நம்ம பார்த்துக்கலாம், இதெல்லாம் பெரிய இஷ்யூ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு பெரிய சப்போர்ட் சொன்னதான் நான் நினச்சிக்கிட்டேன். எங்கள் அம்மா ரொம்ப கேஷுவலாக, ஏன்னா அது ஒரு முடிவு பண்ணிட்டு தான் இந்த வேலை எல்லாமே போகிறோம்,
சரின்னு சொல்லிட்டு வீட்டுல இறக்கி விட்டு சரி நான் ஆபீஸுக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுக்காக வந்து எங்க அம்மாவுக்கு முன்னாடி தோத்து போயிடக்கூடாது, நம்ம உடஞ்சிடக்கூடாதுன்ட்டு ஒரு பெரிய ஒரு கெத்து கார் அதுக்கப்புறம் எடுத்ததுதான். ஏன்னா இப்ப நமக்கு நம்மளுக்கு தான் நம்மளே நம்ம தவிர வேற யாரும் இல்ல சும்மா வெடிச்சது பார். கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டு காலம் கழித்து நான் வெடித்து சிதறி அழுதேன். என்னால வண்டியை ஓட்ட முடியல. கண்ணாடிக்கு எல்லாம் ஏத்திட்டு ஒரு மரத்து ஓரமா நிறுத்தி விட்டு பிள்ளைங்க எப்படி தேம்பி தேம்பி அழுவுமோ அப்படி அழுத அன்கண்ட்ரோலபுள் அழுவாச்சு. நான் சேர்த்தி வச்சிருக்கிற கொள்கை ஆம்பளை பையன் அழுகக்கூடாது இதெல்லாம் எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுவும் என் கிட்ட நிக்கல. முழுக்க முழுக்க எமோஷனல் உணர்ச்சிகள் தேங்கியது அத்தனையும் ஆளுமையா வெட்டிச்சு சிதறது. அப்புறம் முல்ல நாம்பளா தேக்கம் தேறி ஒரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு வர்றதுக்கு. கொஞ்சம் அப்புறம் தேறி பிறகு என்னுடைய சகோதரர் ஜீவமணி என்னுடைய சகோதரர் தான் பாட்டார். அவங்க ஆபீஸுக்கு போய் ரெண்டாவது அங்கே இருக்கிறவங்கலாம் வெளியே அனுப்பிச்சிட்டு, ஏன்னா வெளியே சொன்னால் ஒரு இதா இருக்கும்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு எகைன் மறுபடியும் அழுகுறேன். அதை சொல்லும் போதெல்லாம் நம்மளை மாரி அழுவச்சுவார். அப்போ முதல் தடவை 20-30 நிமிஷம் அழுதமே, ரெண்டாவது அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன், வைஃப் கிட்ட சொல்லிட்டு மடியில படுத்துட்டு அழுகுறேன். ஒரு 5 நிமிஷம் சரிப்பா பாத்துக்கலாம், என்ன பார்க்கணுமோ பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாரு. சரின்ட்டு பிறகு அப்புறம் அதாவது இது எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அவ்வளோ விஷயமே 25 நிமிஷம் இருந்த எமோஷன் அடுத்தது 10 நிமிஷமாவது, அடுத்தது 5 நிமிஷமாவது. அதாவது எப்போ நமக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துறோமோ அப்போ என்ன ஆயிடுங்க, எப்பேற்பட்ட தீவிர தாக்கங்க உணர்வுகளும் படிப்படியா ரிலீஸ் ஆகிடும். அதுக்கு பிற்பாடு எனக்கே அப்புறம் ஒரு நிதானம் வந்துருச்சு. அப்புறம் எங்க அம்மாவே கூப்பிட்டு உட்கார வச்சு, அம்மா உனக்கு இப்படி இருக்குது, இதுக்கு இங்கிலீஷ் ட்ரீட்மெண்டா ஹோமியோபதி ட்ரீட்மெண்டா, ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் தான் பண்ணலான் இருக்கிறேன், இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்றோம். 5-6 ஆண்டுகள் ஓடுது. அவங்க உடல்நிலையும் தளர்வாகுது, இருந்தாலும் நம்ம என்னன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், அவங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்ன நினைக்கிறியோ சொல்லு, என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ சொல்லு, ஹையஸ்ட் செய்தலாம் அவ்வளோதான். சின்ன வயசுல அவங்க என்னென்ன நினைச்சிருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகள் ஒரு மிக நெருங்கிய ஆழ்ந்த நட்பு, ஒரு ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகி தன்னுடைய சின்ன வயசுல அவங்களுக்கு ஏற்பட்ட லவ் ஃபீலிங் சொல்லி என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. ரொம்பவே ஃப்ரீயா பேசிட்டு ஒரு கட்டத்தில் அவங்க வந்து ஒவ்வொரு சாட்டர்டேவும் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் அப்புறம் உடம்பு சரியில்லை நிப்பாட்டிருந்தாங்க. நான் வந்து வா நான் கொஞ்சம் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை கூப்பிட்டு போனேன். அதாவது அவங்களுக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நானாக கையில் எடுத்து ஒன்று ஒன்றா ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் ரொம்ப அதாவது என்னால் என்னென்ன அவங்களுக்கு தோணிச்சோ அதெல்லாம் செயல், அதாவது அவங்க மனசில் வச்சிருந்த தேக்கத்தை செயல் வடிவம் மாத்துறதுக்கு என்னென்ன எஃபோர்ட் இருக்கோ அத்தனை எஃபோர்ட்டையும் பண்ணியாச்சு. அவங்க நல்லாவே ஓரளவுக்கு என்ன முடிஞ்சதோ, எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன நினைச்சாங்களோ என்னைய பொறுத்தளவுல இதுக்கு மேல செயல்படுவதற்கு வாய்ப்பே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு பாட்டம் லெவல்ல இறங்கி நான் செயல்பட்டேன். என்னுடைய லெவல் ஹையஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு முழுமையான திருப்தி. இதுக்கு மேல என்ன எனக்கு இனிமேல் ஸ்கோப்பே கிடையாது, அந்த அளவுக்கு ஐ கேன் டூ இட். ஒரு முழுமையான திருப்தி இருந்தது. ஆனாலும் ஒரு பக்கம் அவங்களுக்கு உடம்பு டவுன் ஆகுது, அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க நிறைவடைச்சிச்சாங்க. உண்மையில சொல்றேன், நம்ம இறந்த வாட்டி நான் வந்து பெருசா எமோஷனலாம் ஆகவே இல்லை. அந்த அதாவது அந்த இடத்துல இருக்கிற ஒரு அலுவாச்சி எல்லாம் என்ன இருந்ததோ தவிர எனக்கு உள்ளுக்குள்ளெல்லாம் பெருசான ஒரு ஜர்க்லாம் ஆகலை. என்னப்போ தான் முதல்ல இருந்தே பார்த்துட்டோம், 5-6 வருஷமா பார்த்துட்டோம், எல்லாம் பேசிட்டேன். ஏன்னா மரணத்தை பத்திலாம் அவ்வளோ பேசிட்டேன், அவங்க ஃபுல் ஃப்ரீயா பேசிட்டேன். ஸோ எனக்கு என்ன, நீ கஷ்டப்பட வேண்டாம், போதும், நிறைய வாழ்ந்தாச்சு, போதும், முடிச்சுக்கலாம், அதனால ஒன்றும் சிரமம் இல்லைங்கிற மாதிரியான மைண்ட் செட் தான். நீ படுற கஷ்டத்துலேருந்து நீ ரிலீவ் ஆகிக்கிறது பரவாயில்லைங்கிற மைண்ட் செட் எனக்கு வந்துச்சு. உள்ளபடி அவங்க சேர்ந்து இறந்த பிறகு எனக்கு வந்து நிறைவடைஞ்ச பிறகு ஒரு இதுதான் வச்சு, போகண்டா அப்பா இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் போதும், இனிமையாவது நீ நிம்மதியாக இருக்கு அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு ஏற்பட்டுச்சு. இது வந்து
ஒரு அதாவது ஒரு ஒரு ரியலிட்டிக்கா என்ன ஃபீல் பண்ணுமோ அந்த வேலையை அந்த இடத்துல வந்து நான் என்ன ஹையஸ்ட் செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சேன். இதை இங்கே இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். எங்களுடைய குல மரபுப்படி மூத்த மகன் தந்தைக்கும் இளைய மகன் தாய்க்கும் தான் இயமக்கிரியை செய்வது வழக்கம். எனக்கு நான் வந்து நடு எனக்கு முன்னால் ஒரு அண்ணன், எனக்கு பின்னாடி ஒரு தம்பி, நான் மூணு பேர், பெண் பிள்ளையே கிடையாது. அதனால எனக்கு வந்து நோ சான்ஸ் டு நியமக்கிரியை செய்யறதுல எனக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா நான் இந்த 5-6 ஆண்டு காலமாக எங்க அம்மாவை கிட்ட நான் எவ்வளவு தூரம் இன்வால்வ்மெண்டா இருந்து வேலை செய்யறேன், அதாவது அவங்களுக்காக எப்படி எஃபோர்ட் எடுக்கிறேங்கிறத என் குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் கவனிக்கிறாங்க, எனது தகப்பனார் கவனிக்கிறார், என்னுடைய தம்பி கவனிக்கிறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொன்ன உடனே எங்க அப்பா கூப்பிட்டு என்ன சொல்றாரு, நீ வந்து அம்மாவுக்கு தேவையான இயமக்கிரியை செய்யப்பா அப்படிங்கிற. நான் வந்து இல்லப்பா, தம்பி செய்யட்டும், அதான் நம்ம அதான் செய்யணும். தம்பி வந்து சொல்றாரு, இல்ல இல்ல, என்னை விட நீ செய்யறதுதான் கரெக்டு, அதான் சரியா இருக்கும்னு என் மனசுக்கு கொடுத்து நீயே செய்யன்னு என் தம்பி என்னை கம்பல் பண்றான். இது எதுக்கு இங்க சொல்லிக்க வரேன்னா, நாம் ஒரு விஷயத்தை உள்ளார்ந்த அன்போட நீங்க எடுத்து செயல்படுத்தினீர்கள் என்றால் அதை எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை வந்து அதை அங்கீகரிச்சு காமிக்காம போறதே கிடையாது. இது நான் வாழ்க்கையில 4-5 விஷயத்த நிறைய விஷயத்துல நான் பார்த்துருக்கிறேன். அதனால என்னன்னா, நீங்க ரியலா இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் உண்மை. ரியலாக இருந்தால் அதை உங்களை அங்கீகரிக்காமல் விடவே விடாது. இது நீங்க நீங்க குறிச்சு கூட வச்சுங்க, உங்க லைஃப்ல நீங்க பார்ப்பீங்க, நிச்சயம் பார்க்க முடியும். அந்த டெடிக்கேஷனும் அந்த ரியல் லவ்வும் வேணும், வேற ஒண்ணும் இல்லை. இருந்தா அது உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். இப்படி நான் இதெல்லாம் சொல்றது எதுக்குன்னா, இதுக்கெல்லாம் நம்ம தான் எக்ஸாம்பிளே. இதுக்கு மேல வேற எப்படி அகம்புறத்தை இதுக்கு மேலையும் நம்ம விரிச்சு இன்னும் எப்படி சொல்றது? இப்ப நம்ம எங்க நமக்கு வேலை இருந்துச்சு, எங்க இதெல்லாம் நான் சொன்னது எல்லாம் ஸ்டோரி இல்லை, எல்லாமே நான் வாழ்க்கையில் நிதர்சனமாக நான் சந்தித்த சம்பவங்கள். இதை நான் எப்படி பார்த்தேங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையில நான் அகம்புறத்தை பொருத்தி பார்த்தேங்கிறத இப்ப உங்கள்கிட்ட எல்லாமே இவ்வளவு டிஸ்பிளேவும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேல அகம்புறத்தை தனியா புரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. அதனால அகம்புறம் தான் பகவத் ஐயாவோட ஆணி வேறான சப்ஜெக்ட். நாம் எந்த விஷயத்தையும் தலையில சுமக்க தேவையில்லை, எல்லாத்தையும் தரையிறக்குங்க, ஒரு பேப்பர்ல ரைட் டவுன் பண்ணுங்க. இங்க நமக்கு என்ன வேலை இருக்கு, வேலை இல்லை. வேலை இல்லாத மனோபகுதிக்கெல்லாம் இன்ட்டு போடுங்க, வேலையான பிசிக்கல் பகுதிக்கு டிக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சா செய்யுங்க, தெரியலன்னா வெளியே எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனும் வாங்கிக்கிங்க. அனுபவம் உள்ளவங்ககிட்ட விஷயத்த சொல்லி எனக்கு இப்படி இருக்குதுப்பா என்ன செய்யலாம், தெரிஞ்சிருக்கும்னு அவசியம் தெரியலன்னா கேட்டு கூட தெரிஞ்சுங்க, என்ன தப்பு? தெரியாத பகுதியை கேட்டு தெரிஞ்சு செய்யுங்க, போதும். இதான் ஹையஸ்ட் செய்யவும் முடியும். அப்போ உங்க செயல் மனசுல வர்ற அந்த ஹாப்பினிங்க புறக்கணிச்சிட்டு டூயிங், வெளியில செய்யற செயல்ல சிறப்பாக செய்ய முடியும். இதுதான் ஒட்டு சாராம்சம். இப்படி புரிஞ்சுக்கிட்டு நீங்க செய்யும் பொழுது உங்க வாழ்க்கைய வந்து ஒரு சுமை இறக்கி வைக்கப்பட்டு நிதானமாக வாழக்கூடிய வாழ்க்கையாக அமையும். வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக மாறும். இப்ப என் லைஃப்ல நான் என்னை பொறுத்த மட்டும் மீனிங்லெஸ்ஸா தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம எல்லாம் பிறந்ததே தெண்டோம், வேஸ்ட்ல வேஸ்ட்ங்கிறது தான் நான் என்னுடைய கருத்தா நான் வச்சிருந்தேன். என்னுடைய இந்த அண்டர்ஸ்டாண்டிங் முன்னாட நாம எல்லாம் பிறந்ததே வேஸ்டா பிறந்துட்டோமோங்கிறது தான் என்னுடைய அண்டர் எஸ்டிமேட்னா, அண்டர் எஸ்டிமேட்ல உச்சம். தாழ்வு மனப்பான்மைகளாம் அளவு கடந்த தாழ்வு மனப்பான்மை. இப்ப வந்து மீனிங்கே இல்லாத லைஃப் மீனிங்ஃபுல் ஆகுது. இன்னைக்கு எத்தனை பேர், எத்தனை நண்பர்கள் எல்லாமே ஐயா மூலியமா, எத்தனை பேர், எவ்வளவு பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்மகிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, எனக்கு இந்த பார்ட் இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு மீனிங்ஃபுல்லா இருக்குது பாத்தீங்களா? டாக்டர்ஸ், ஜட்ஜ், ஹையஸ்ட் போஸ்ட் என்னன்னோ அதெல்லாம்,
அவங்களாம் நம்ம கிட்ட ரொம்ப ஃப்ரீயா. அதாவது நான் வந்து இது பெருமைக்காக சொல்ல, இந்த புரிதலுடைய விஷயம் எவ்வளவு ஆழமானதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்ல. ஒரு மென்டல் டிசார்டர் ஆனவங்களை எப்படி டீல் பண்ணலாம், மன பாதிப்பு உள்ளவங்க எப்படி பார்க்க வைக்கலாம், விசாலமாக்கி இருக்குது, விரிச்சு இருக்குது. ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்த நம்மள அவர் ஒண்ணும் பண்ணல. சொல்லுவாங்க ஒரு வட்டம் போட்டுக்கணும்னு வச்சு அந்த வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தோம். அவர் ஒண்ணும் பண்ணல, கோட்டை அழிச்சு விட்டார், எல்லாம் ஒண்ணு ஆயிடுச்சு, விரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாரையுமே நண்பர்களா பாக்குறோம். எதிர்ப்புறக்கால தப்பாடுறதா கூட அவங்ககிட்ட நம்ம எப்படி டீல் பண்ணலாங்கிறது தான் கத்துக்கோம். அவனுடைய குறைகளையே வந்து நம்ம கிட்ட அவன் நல்லபடியா நடந்துக்கிற மாதிரியான டீலிங் நம்ம பண்ற அளவுக்கு மாறுறோம். நீங்க ரெண்டு தடவை டீல் பண்ணா மூணாவது தடவை இவங்க கரெக்டா இருக்காங்க இவங்க கிட்ட டீல் பண்ணலான்னு அவன் மாறுறான். அதான பெரிய மாற்றம். அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் ரொம்ப இப்படி ஒரு புரிஞ்சு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறது இந்த ஐயாவோட அகம் புரிதல்ங்கிறத புரிதல் கிட்டத்தட்ட நம்மளை வழி நடத்தி கூட்டிட்டு போகுது. நம்மளை அடுத்தடுத்த கட்டத்தில் நகர்த்தி மேலோங்கி நம்மளை கொண்டு செல்லுது, உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுது. இதன் அடிப்படையில தான் இப்ப நான் அகம் புறங்கிறத உங்ககிட்ட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். இன்னொரு தொடர்ச்சியா தீய பழக்கங்கள்ல இருந்து விடுபடுதுங்கிறத ஒரு ஷார்ட்டா சொல்லி நான் முடிச்சிடறேன். நம்ம நீங்க அப்படி வேணா என்னுடைய பழைய டாக்ல இருந்து நீங்க அதை எடுத்து டீட்டெயிலா கேட்டுக்குங்க. சும்மா ஒரு சிம்பிளா அதை சொல்லி முடிச்சிடலாம். இப்ப என்னன்னா மனோரீதியா நமக்கு வேலை இல்லைங்கிறத நம்ம விளங்கிட்டோம். இருந்தாலும் நமக்கு சின்ன வயசுல எல்லாம் ஏதோ ஒரு சில காரணங்களால நமக்கு வந்து அறிவு வளர்ந்து அறிவு மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற இருக்கிறதுனால செயல்படுத்த முடியாம மன இறுக்கம் ஏற்படுது. அந்த இறுக்கத்தை போக்கிக்கொள்ள பிசிக்கலா நாம வந்து ஏதோ ஒரு கிளர்ச்சியை பண்ணி நாம தற்காலிகமாக அந்த மனோ இறுக்கத்திலிருந்து விடுபடுவதுதான் வந்து ஏதோ ஒரு செயலை தூண்டி நம்ம என்ன பண்றோம், அந்த மன இறுக்கத்திலிருந்து தற்காலிகமாக விடுபடுறோம். இந்த கிளர்ச்சி அனுபவம் தான் நமக்கு பிடிச்சிருக்கு. இந்த கிளர்ச்சி அனுபவம் தான் பேட் ஹேபிட், வேற ஒண்ணுமே இல்லை. இது யாருக்கு வேலை செய்யும்? நம்ம பகவத்தையாவோட மனதை பற்றிய புரிதலில் பயணிப்பவர்களுக்கு மட்டும்தான் நாம சொல்ற அணுகுமுறை உதவி செய்யும். இத பத்தி சம்பந்தம் இல்லாம புதிதாக கேட்பவர்களுக்கு இந்த உரை உதவி செய்யாது. நமக்கு தெரியும் தாட், திங்கிங், ஆக்ஷன், கில்ட். தீய பழக்கங்கிறது என்னங்க? எந்த பழக்கத்தின் மீது நம்ம அதீதமான ஆசைப்பற்று வைத்திருக்கோமோ அந்த பழக்கத்துக்கு பேர் தாங்க என்ன, பேட் ஹேபிட் அப்படின்னு சொல்றோம். இப்போ இத வந்து நம்ம நாலு பகுதியை பிரிச்சுக்கலாம். எண்ணம், சிந்தனை, செயல், செயலுக்கு அப்புறம் விலை. நம்ம காத்தால இருந்து ராத்திரி வரலும் பாக்குறது என்னன்னு கிடையாது, அந்த நாலுதான் பாக்குறோம். எண்ணங்கிறது நேச்சுரலா வருது, சிந்தனைங்கிறது வந்ததை வச்சு நாம சிந்திக்கிறோம், செயல்படுறதுங்கிறது ஒரு முடிவு பண்ணி செயல்படுறோம், செயலுக்கு அப்புறம் விலை ரிசல்ட். இதுல வந்து எண்ணங்கிற பகுதி நேச்சுரல், சிந்தனைங்கிறது நாமளா சிந்திக்கிறது, செயல்படுறதுங்கிறது நாமளா செயல்படுறது, பிளஸ் வந்து ரிசல்ட், நல்லது செஞ்சா குட்னு சொல்லி கலர் தூக்கிறோம், தவறானது இருந்தா தலையை தொங்க போட்டு நாம சரியில்லைன்னு குற்ற உணர்ச்சி கொள்றோம். இது ரெண்டும் என்னங்க, இது தாட்டா திங்கிங்க? ரிசல்ட் எல்லாமே என்னங்க, தாட்டு தான். முடிந்த உடனே நல்லா இருக்குன்னு சொல்றது தப்புன்னு சொல்லுது, நாமளும் கொண்டு வரல. முடிஞ்ச உடனே அது வந்து ஹாப்பினிங்கா வருது. சோ ஒன் அண்ட் ஃபோர்த்ல நமக்கு வேலை இல்லை. ஒன் அண்ட் ஃபோர்த்து நேச்சுரல், டூ அண்ட் த்ரீ தாட் அண்ட் திங்கிங் அண்ட் ஆக்ஷன் மட்டும்தான். திங்கிங்லயும் ஒரு பகுதி தப்புங்குது, ஒரு பகுதி ரைட்டுங்குது. இப்படி ரெண்டுமே திரும்பி திரும்பி போராடி கான்ஃபிளிக்ட் ஆயிடுதான் கடைசி செயல்ல போய் முடியுது. என்னென்ன செயல் செய்யறோம்? மூணு விஷயம், சிகரெட் ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ்,
செக்ஸ் செக்ஸ்னா செக்ஸ் இல்லைன்னா நாம யாருமே இங்க வர மாட்டோம். செக்ஸ பத்தி பிரச்சனை இல்லை, செக்ஸ பத்தி நாம வச்சிருக்கிற மனோரீதியான எண்ணங்கள், நாம் சில செஞ்சிருக்கிற விஷயங்கள் நம்ம எப்படி அந்த தாட்ஸ்ல இருந்து நம்ம எப்படி பாதிப்பு நம்ம ஏற்படுத்துது, அதுல இருந்து எப்படி விடுபடுறதுன்னு பாக்குறத நம்ம சொல்றோம். ஓகேவா? சரி, இப்போ மொத்தமாவே இந்த ஐயாவோட அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் வந்த பிறகு நம்ம கிட்ட இருக்கிற தீய பழத்திற்கு நம்ம வந்து முழு சுதந்திரம் அளிச்சிட சொல்லிருக்கோம். முழு சுதந்திரம் அளித்தனா என்னன்னு கேட்டீங்கன்னா, தாட்டுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் அதையே இங்க வந்து திங்கிங் ஆக்ஷன் எல்லாத்துக்கும் டோட்டலாவே அதை வந்து ஒரு எண்ணமாக பார்த்தல், தாட்டாக பார்க்கிற கண்டிஷனுக்கு நம்ம வந்தோம். தாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? நெகட்டிவ் தாட் வந்தா ஏதாவது செய்வீங்களா? வெறுப்பான தாட்டு, அசிங்கமான தாட்டு, எண்ணம் வந்தா அது நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னு எடுத்துக்குவீங்க. அதே மாதிரி இங்க திங்கிங் ஆக்ஷனையும் எடுத்துக்குங்க, தெரிந்தே நடந்தாலையும் அதையும் வந்து தாட்டு நீங்க எடுத்துக்குங்க. ஏன்னா ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்னா அந்த விஷயம் என்னங்க, வளரவே வளராது. எந்த அளவுக்கு தடை செய்யறமோ அந்த அளவுக்கு அந்த விஷயம் வீரியமாகும். சோ ரெஸ்பான்ஸ் பண்றதுல இருந்து விடுபட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியுது, நமக்கு எல்லாம் தெரியுது, தெரியாமலாம் இல்லை, தெரிஞ்சேதான் நம்ம மிஸ்டேக் பண்றோம், தெரியாமே பண்றோம், தெரிஞ்சுதான் விட முடியாம நடக்குது. இப்ப என்னன்னா பிரச்சனையே அறிவுக்கெல்லாம் தெரியுது, ஆனா விட முடியாம நடவடிக்கைங்கிறது தான் இப்ப பிரச்சனை. அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு தெரிந்தே நடந்தாலும் அதை எல்லாமே தாட்டுன்னு எடுத்துங்கன்னு சொல்ற, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதா முடிச்சிருங்க, முழு ஃப்ரீடம் கொடுத்துருங்க. நீங்க தீய பிள்ளத்துக்கு ஃப்ரீடம் கொடுத்தா அது உங்களை ஃப்ரீடம் ஆக்கிரும், அவ்வளவுதான். இது நீங்க வந்து இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன், இன்னைக்கே நாளைக்கு ரிசல்ட் வருமானம் வராது, இட்ஸ் டேக் சம் டைம். நீங்க இந்த எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகி உங்களுக்கு வந்து நீங்க தான் அப்ளை பண்ணி பார்க்கணும், பண்ணி பார்க்கும் போதுதான் மாற்றம் என்பது உங்களுக்குள் நிகழும். தீய பழக்கத்திலிருந்து விடுபடணுன்ற போராட்டம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, புதைச்சேற்றில் சிக்கிய ஒருவனின் நிலை அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு என்னங்க, ஒரு புதை சேர் இருக்குன்னு வச்சுங்க, அதுல ஒருத்தன் தவறி விழுந்துட்டான், கீழே வந்து கிரீப் இருக்காது. அவன் வந்து நாம எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லி தப்பிக்கணும்னு தான் அவனுடைய முயற்சி. கால ஆட்டானவன் என்ன ஆகும், ஆட்ட ஆட்ட இருக்கிற நிலையிலிருந்து உள்ள போவான், இன்னும் மூழ்கித்தான் போவானே தவிர வெளியே வர முடியாது. சோ அவன் என்ன பண்ணணும், வெளியில ஏதாவது வாய்ப்பு இருந்ததுன்னா பிடிச்சி மேலே ஏறி வரலாம தவிர, எதையாவது பண்ணானா இருக்கிற நிலையிலிருந்து என்ன மோசமான நிலைக்கு போவான். புதைச்சேற்றில் சிக்கியவனுடைய ஒரு நிலையும் தீய பழக்கத்திலிருந்து விடுபட நினைக்கும் செய்யற முயற்சியும் ஒன்று. இது புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்றேன். நம்ம நேர்முகமாக மறைமுகமாக பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற வகையில அதுல இருந்து வெற்றி கொள்ளணும்னு நினைக்கிற மனநிலையில திரும்ப நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஏதோ ஒரு வகையில அந்த தீய பழக்கத்தை பத்தி தான் சிந்திக்க தொடங்குறோம். அப்புறம் நம்மள அறியாமையே நம்ம அதுல அடிக்ஷன் ஆயிடும். வாலி கதை உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். வாலிங்கிறவர் தவம் பண்ணி முழு, அதாவது என்ன அவருடைய அவருடைய தவத்தினால அவருக்கு வாங்குகிற வர என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை எதிர்த்து யார் சண்டை போட வந்தாலும் அவரிடம் இருக்கிற சக்தி இவருக்கு 50% வந்துடும். உதாரணத்துக்கு நான் வாழி, எதுக்குற நீங்க இருக்கிறீங்க, நாம ரெண்டு பேரும் ஆளுக்கு 100% பலம் உடையவர்கள் என்றால் நான் தான் வழின்னு வச்சிங்க. என்னை எதிர்த்து நீங்க சண்டை போட வந்தீங்கன்னா உங்க எனர்ஜியில இருந்து 50% எனக்கு வந்துடும். நான் 100 150 நீங்க 50, உங்களால ஒருபோதும் வாலியை ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அவருக்கு எதுக்குற யார் வந்தாலும் என்ன ஆக முடியும், வாலிதான் ஜெயிப்பாரு, மத்தவங்க தோத்துருவாங்க. இததான் வந்து ராமர் என்ன பண்றாருங்க, வாலியை மறைந்து நின்று வதம் செய்யறார், நேரடியா எதிர்த்துல போய் ஜெயிக்கல, ஜெயிக்க முடியாது. ராமர் எதிர்ப்புற போனா என்ன பண்ணுவார், ராமருடைய 50% வாலிக்கு போய் ராமர் தோத்துட்டுவார். இதுதான் நடக்கும். இதை ராமர் புரிஞ்சுக்கிட்டு தான் வாலியை மறைந்து நின்று வதம் செய்கிறார். சோ தீய புழக்கத்தை நாம நேரடியா நான் உன்னை ஜெயிச்சிருவோன்னு போய் எதிர்ப்புற நின்னா வாலியை எதிர்த்து சண்டை போடுவது போலத்தான். நீங்க எவ்வளவு வில்புல்லா இருந்தாலும் நீங்க தோத்துத்தான் போவீர்கள். தீய புழக்கத்தை பேக்டோர் வழியாகத்தான் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. பேக்டோர் வழினா என்ன, ராமர் என்ன அணுகுமுறையை கையாண்டார், நாம அதே அணுகுமுறை தான், ஒண்ணும் இல்லை, சிம்பிளான அணுகுமுறை.
ஒட்டுமொத்த இயக்கத்தையும் எண்ணமாக பார்ப்பது. முடிந்து முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதா எடுத்துக்கங்க. இது வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறவங்க தான் வேலை செய்யணும் சொல்றேன். நீங்க எடுத்து பாருங்க அது எப்படி அந்த ஆக்சன் ஓரியன்ட் இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்க அதனால குற்ற உணர்ச்சி, அதாவது குற்ற உணர்ச்சி தான் மறுபடியும் அந்த தீய பழக்கம் செயல்படுவதற்கு உயிர் கொடுக்கிற சமாச்சாரமே எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அதாவது என்ன சொல்றீங்கன்னா, ஒரு ஒரு தீய பழக்கத்துக்கு வந்து ஒரு ஆணி வேறான விஷயமே எதுன்னு கேட்டீங்கன்னா குற்ற உணர்ச்சி தான். நம்மளே நம்ம சரியில்லைன்னு நினைக்கிறோம். அந்த குற்ற உணர்ச்சி தான் அந்த அந்த பேட் ஹேபிட்டுக்கான எனர்ஜி சப்ளையரே யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த கில்ட் தான். கிட்டத்தட்ட செக் மாடு மாதிரி திரும்ப திரும்ப ஒரே இடத்துல நம்ம சுத்திட்டு இருக்கிறோம், வெளியே வர முடியும். ஒரு மாட்டு வண்டிக்கு எப்படி அச்சாணியில தான் அந்த வண்டியோட ஒட்டுமொத்த இயக்கம் இயங்குகிறதோ, ஒரு மரத்திற்கு ஆணிவேர் எப்படி முக்கியமோ, ஆணிவேர் கட் பண்ணா மரம் காலி, அச்சாணியை உருவிட்டீங்கன்னா வண்டி காலி, அது மாதிரி இந்த கில்ட் உங்களுக்குள்ள நீங்க நினைச்சுக்கிட்டு உங்களை நீங்களே சரியில்லை வருத்தி வேற அடைகிற அந்த குற்ற உணர்ச்சிங்கிற ஆணி வேறான அச்சாணியை கலட்டி உருவி எரிஞ்சிருங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த செயல் வந்து தீவிரத்தன்மையில முதல்ல அடங்கிடும், நார்மல் செயலாக மாறும். நார்மல் செயல நாம என்ன பெரிய தீவிரமான ஒரு அட்டாச்மெண்டோட இருக்கும் பாருங்க. வழக்கமான விஷயத்துல, வழக்கமான பழக்கத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, தீய பழக்கம்னு போடுற அந்த தீயனாலதான் பிரச்சனை. விளக்குறேன், இப்ப காத்தால் நேரமா இருந்திருக்கிறது ஒரு நல்ல பழக்கம் தானே, நல்ல பழக்கம் தான், அது ஒரு நல்ல பழக்கம் அவ்வளவுதான். அந்த நல்ல தீயங்கிறது தான் வித்தியாசம், பழக்கத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. பழக்கத்தை ஒரு பழக்கத்தை தப்பான பழக்கத்தை சேஞ்ச் பண்றோம், அவ்வளவுதான் விஷயம். இதுக்கு வந்து நீங்க சுதந்திரம் கொடுத்து தான் சரிப்படுத்த முடியுமோ தவிர, ஃபோர்ஸ்ஃபுல்லா மாத்துன்னு இறங்கிங்கன்னா தகராறுல சிக்கு சிக்கிறோம். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நமக்கு பிரச்சனை வந்து வெளியில குடிக்கிற சிகரெட்லயோ ட்ரிங்க்ஸ்லயோ ஒரு மாஸ்டர்பேஷன்ஸ்லயோ செக்ஸ் ஐட் பாக்குறதுலயோ அதுலலாம் இல்லை. இங்க மைண்ட்ல வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு, அதுக்காக வெளியில எதையோ ஒண்ணு நாடுது. ஏன்னா அறிவு என்ன பண்றது, தற்காலிகமா எதையோ நாடி இங்க ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபீல் பண்ணுறது, இவ்வளவுதான் விஷயம். நாம என்ன நினைக்கிறோம், அதுல இன்பம் கிடைப்பதாக நினைச்சோம், இல்ல இங்க பிரச்சனை, வெளியில நாம சொல்யூஷன் நாடுறோம். இங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வெளியில இருக்கிறதுக்கு நம்ம சுதந்திரம் கொடுத்தோம்னா, அது என்ன ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப வெளியில என்ன இருந்தாலும் உங்களுக்கு இங்க ஒண்ணும் பண்ணாது, அவ்வளவுதான் விஷயம். ஒரு ரெண்டு உதாரணங்கள் மட்டும் சொல்லி, ஏன்னா டைம் ரொம்ப நேரம் எடுக்க வேண்டாம், அதனால நான் ஒரு ரெண்டு உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன். சிகரெட் ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ், ரெண்டு மட்டும் சொல்லி நிறுவேன். அதே மாதிரி தான் செக்ஸுவல் ஃபீலிங், தாட்ஸ், எமோஷன்ஸ் எல்லாத்துக்கும். நம்ம கேம்புக்கு ஒரு தம்பி வந்திருந்தாரு, அவர் வந்து செயின் ஸ்மோக்கர் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. அவர் வந்து இந்த ஓசோ இதெல்லாம் ரொம்ப தீவிரமாக இருந்திருக்காரு. சரிங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி, சரி வாங்க அப்படின்ட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அட்டன் போது குறுக்குள்ள வெளியில் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். என்னடா இவரு பிரச்சனை, அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் செயின் ஸ்மோக்கரா, பரவாயில்லைங்க அப்படின்ட்டு வாங்க அட்டன் பண்ணு. ஏன்னா நம்மளும் புறக்கணிச்சு அவங்க எங்க போவாங்க, நாம எல்லாத்தையும் அரவணைச்சு அவங்கள மீட்டு எடுத்துட்டு போறது தானே புரிஞ்ச நம்மளுடைய லட்சணம். நாமளும் எல்லாத்தையும் புறக்கணிச்சா எங்க போவாங்க அவங்க. இன்னைக்கு யாருக்கும் யாருக்கும் ஒருத்தருடைய இதை கேட்கறதுக்குல இன்னைக்கு யாருக்கும் டைம் இல்லை. ஆனா என்னடா பண்றாங்கன்னா ஒன்றும் பண்ணல, ஒருத்தருடைய குறையோ கஷ்டங்களோ கேட்கறதுக்கு யாரும் தயாராக இல்லை, என்ன சொல்றான்னு கேட்கறதுக்கே தயாரா இல்லை. யதார்த்த உலகத்துல அப்படி திறக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்ட நம்முடைய கடமை, ஒருத்தருக்கு சுதந்திரம் அளிச்சு அவங்க சொல்றது என்னன்னு கேட்டு அவங்களை ஏதோ ஒரு வகையில ஃப்ரீ பண்றதுதான் நாம புரிஞ்சுக்கிட்டதுக்கான லட்சணம். சரி, அதே மாதிரி அந்த தம்பியை கூப்பிட்டு அழைச்சி, என்ன போவோம் பிரச்சனை அப்படின்னு, அதாவது இந்த மாதிரி நிறைய, எத்தனை சிகரெட் குடிக்கிற, 16 சிகரெட், கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு சிகரெட் குடிக்கிற அளவுக்கு, முடிச்சிருக்கிற நேரம்லாம் அரை மணி நேரத்துக்கு ஒரு சிகரெட் குடிக்கிறார், 20 நிமிஷம். சரி, எப்படி சிகரெட் குடிக்கிறாருன்னு பார்த்தேன்,
ஏன்னா சிகரெட் தப்புன்னு அவருக்கு தெரியும், சிகரெட் கேன்சர் உருவாகுதுன்னு தெரியும், நிக்கோடின்றது எல்லா கதையும் தெரியும். நல்ல இன்டெலிஜென்ட், அவருடைய அறிவாளித்தனத்தினால அந்த சிகரெட் கண்ட்ரோலை ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அறிவாளித்தனம்லாம் ஊர் விட்டு ஆய்வு கட்டுற எழுதுனா கூட எழுதி கொடுத்துருவார். ஆனால் மாற்றத்தை உருவாக்க முடியலங்கிறதும் உண்மை. அப்போ எங்கேயோ ஒன்று அங்கே ஒரு லாக், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாத ஒரு லாக் அவர்கிட்ட இருக்குது. சரி, நாம் இப்போ என்ன பண்ணுறது? இப்போ சொல்லியாச்சு, சிகரெட் பிரச்சனை இதெல்லாம் புரிஞ்சோன்னு அந்த தம்பி புரிஞ்சுக்கிட்டார். ஓகே, சுதந்திரம் அளிக்கிறது மட்டும்தான் அதுக்கு தீர்வு அப்படின்னு ஒன்னே. சரி, சுதந்திரம் அளிக்கிறதுனா என்ன? நீ குடிக்கிறது ஃப்ரீயாக குடிச்சு முடியும், அவ்வளோதான். எப்படி குடிக்கிற? இப்போ உனக்கு வந்து இங்கே தேவை இருக்குது, அதனால வெளியில் சிகரெட் நாடுற. அந்த சிகரெட்டை ஒரு ஃபுல்ஃபில்மெண்டாக குடி. சிகரெட்டை பற்ற வைக்க சொல்லியாச்சு. அப்படியே பற்ற வச்சு அப்படி ஒரு டெப்த்தாக ஒரு இழுத்து லங்ஸ் ஃபுல்லாக அப்படியே நிறையுது. அப்படியே வந்து அப்படியே மூக்கு வழியா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இளையராஜா சாங் மாதிரி நீ ரசிச்சு குடிக்கணும். ஒரு ஹையஸ்ட் ரசிச்சு என்ஜாய் பண்ற ஒரு விஷயமா அந்த சிகரெட்டை ஸ்மோக் பண்ணு. ஏனோ தானே அவர் எப்படி குடிச்சாருன்னா, டக் டக் டக்னு குடிச்சு தப்புன்னு போட்டு மெதிச்சு இந்த கருமத்தை ஒட்டு தொலையணும்னு சொல்லி மெதிச்சு அவ்வளோ, அதாவது உடம்புடியாம குடிக்கிறாரு. சிகரெட்டை உட முடியல, வேற வழியே இல்லைன்னு பத்த வைக்கிறாரு. பத்த வச்சு அது வேண்டா வெறுப்பா தப்பு, இது கேன்சர் ஆக்கும், அது ஆகும், இது ஆகும்னு சொல்லி வெறித்தனமா நாளையில இழுத்து கீழே போட்டு தப்புன்னு போட்டு மெதிச்சுட்டு போயிடுறாரு. மறுபடியும் அரை மணி நேரத்துல அடுத்து ஸ்டார்ட் பண்றாரு. ஏன்னே குடிக்கணுங்கிற, குடிச்சா தப்புங்கிற ஏதோ ஒரு முடிவுப்பா, சந்தோஷமா குடிக்கிறதுன்னு முடிவுக்கு வந்துடும், அவ்வளவுதான். அதெல்லாம் தப்பு இல்லைன்ற முடிவுக்கு மட்டும் வந்துடும் சொல்லி அவருடைய ஒட்டு மொத்தத்தையும் அவர் வந்து ஃப்ரீ பண்ணியாச்சு. இனிமே சிகரெட் இப்படி குடி அப்படின்னு சொல்லி டெத்தா ஜாலியா இழுத்து நல்ல நிறைச்சி சந்தோஷமா ஒரு இதா குடி, நல்ல ஹை பிராண்டா வாங்கி ஜாலியா குடி அப்படின்னு சொல்லிட்டேன். இங்க மனசுக்குள்ள போதுங்கிற மனநிறை வர்றதெல்லாம் சிகரெட் வந்து குறையக்கூடாது. ஒன்னு ரெண்டு ஆகலாம், மூணு ஆகலாம். அவர் வந்து கிட்டத்தட்ட தனிமையை ஒண்ணு படுத்திக்கிட்டு நல்லா உன்னுடைய வெளி சூழ்நிலை கூட ரசிச்ச மாதிரி வச்சு உட்காந்து நீ ஜாலியா சிகரெட் குடின்னு சொல்லி சொல்றேன். கிட்டத்தட்ட அவர் வந்து சிகரெட் ஸ்மோக்கிங் அந்த மாதிரி ஆரம்பிச்சார். முதல்ல மூன்று சிகரெட் தேவைப்பட்டுச்சு, ஒரு மிகப்பெரிய மாற்றம். அரை மணி நேரத்துல அடுத்த சிகரெட் குடிக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை மணி நேரம் தள்ளிச்சு. கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாதங்கள்ல ஒரு 18-20 சிகரெட் இருந்தவர் கிட்டத்தட்ட ஒரு 5 சிகரெட்டா மாறிட்டார். அன்பர்களே, சிகரெட் எண்ணிக்கை அதிகமாகாமல் குறைந்திருப்பதே மாபெரும் ரிசல்ட். படிப்படியா குறைஞ்சி 5 சிகரெட்டுக்கு வந்துட்டார். நான் சொல்லிட்டேன், 5 சிகரெட்டுக்கும் 20 சிகரெட்டுக்கு என்ன ரோலோ அதே தான் 5 சிகரெட்டும். அதுவே அதை பார்த்துக்கும், நீ பண்றது எப்ப குடிச்சாலும் இப்படி குடி, அவ்வளவுதான் அப்படின்ட்டேன். இப்போ வந்து சிகரெட்டே குடிக்காம விடணுங்கிறத விட 20-ல் இருந்து 5 மாறிக்கிறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய மாற்றம்னு சொல்றேன். அது காலப்போக்கில் அவனுடைய டியூரேஷன் படிப்படியா குறைஞ்சி அது அது என்னவோ ஆகுமோ அது ஆயிடும், அதை விட்டுடலாம். நான் அதை பார்க்க தேவையில்லைன்றேன். நீங்க நேரா பாத்தீங்கன்னா வாளிக்காத தான் தோத்து போயிருவீங்க. ஜெயிக்கணும்னு ஆரம்பிச்சீங்கன்னா தோல்விதான். வாளிக்கிட்டு நம்மளால ஜெயிக்கவே முடியாது. புதை சேட்டில இருந்து தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா உள்ளதான் போவீங்க, அவ்வளவுதான். புரிஞ்சுக்கிட்டாரு. சோ சிகரெட் இந்த மாதிரி குடிச்சோடனே படிப்படியா சிகரெட்டுடைய தேவைப்பாடு குறைஞ்சி நமக்கு குறைஞ்சிருச்சு, ரிசல்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டும் மாறிட்டு இருக்கு. இதே சேம் ஆக்ஸ்பர்ட் தான், அவர் ஒரு சைக்காட்ரிக் டாக்டர். அவரும் இதே மாதிரி ட்ரிங்க்ஸுக்கு அவர் வந்து நல்ல கோல்ட் மெடலிஸ்ட் டாக்டர், சக்சஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்களை ஆய்வுலாம் செய்திருக்கிறார். அவரை மருத்துவ கம்பெனி வந்து மொரிஷியஸ் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே அவருக்கு வந்து ரொம்ப நாளாக பேஷண்ட்டே பார்த்து ரொம்ப எமோஷனல் காத்தா இருந்து சாயந்தரம் வரலும் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களே டிஸ்கஷன் அவங்களுக்கு மருந்து எழுதி கொடுக்குறதுலேயே வந்து டாக்டர் ஒரு மாதிரி மன இறுக்கம் ஆகி போய் கிடக்காரு. ரொம்ப எமோஷனலாக டிஸ்டர்பாக இருக்க, சரி ஒரு தளர்வு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மீட்டிங்கு போகிறாரு. அங்கே போனால் அவங்க டிஸ்கோத்து ட்ரிங்க்ஸு என்னென்ன பண்ணுமோ உலகத்தில் இருக்கிற ஜாலி ஐட்டங்கள் அத்தனையும் டாக்டருக்கு அறிவு கொடுத்துறாங்க. டாக்டருக்கு பலகால இருக்கம் வந்து ஒரு ரொம்ப ஒரு தளர்வாக ஜாலி ஆகிடுது. அப்புறம் மொரிஷியஸ்லேருந்து 3 நாள் ஜாலியாக இருந்து திரும்ப நாள் கூட அவர் இன்னும் மொரிஷியஸை விட்டு திரும்பல அவர் மைண்டு. சரி மறுபடியும் அவனால் மீட்டிங் கூப்பிடுவாருன்னு டாக்டராக ட்ரை பண்ணுறாரு, எவ்வளோ கூப்பிடல. அவர் ஒரு கட்டத்தில் இவராக வழினா ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி போகிறார். பல எப்படி அதே மாதிரி ட்ரிங்க்ஸு ஜாலி என்ஜாய் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வர்றாரு. அப்புறம் ஒரு முடிவுக்குறார், இனிமேல் சண்டே பூரா நம்ம நாள்,
நம்ம ட்ரிங்க்ஸை நமக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியாக பிராண்ட் பிராண்டாக வாங்கி வித்தியாசமாக என்னென்ன இருக்கோ அத்தனையும் சாப்பிட்றது, நம்மளை நம்ம மகிழ்வா வச்சுக்கிறதுங்கிற முடிவுக்கு மாறுறாரு. அப்புறம் என்னாவுங்கிற கதை உங்களுக்கே தெரியும். சண்டேவில் ஆரம்பித்த கதை மொல்ல மொல்ல ஊறி தினமே ஒரு மூணு லார்ஜ் நைட்டு போட்டு படுக்கிறதுங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டார். இதில் ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, காத்தால குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படின்னு வர்ற பேஷண்ட்டுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கணும். இவர் வந்து நைட்டு மூணு லார்ஜ் போட்டு குட்ட உணர்ச்சியாக கொன்று 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 குத்தி எடுக்குது. டாக்டருக்கு ரொம்ப எமோஷனல் ஆகி, டாக்டருக்கு இருக்கிற பிரச்சனை டாக்டருக்கு தானே தெரியும், வெளியில் பார்க்குறவங்க டாக்டர்னு தான் பார்ப்போம், அவருடைய பிரச்சனை எப்படி. அப்புறம்தான் பகவத்தையாவோட பேட் ஹேபிட்டை பார்த்து வீடியோவை கேட்டு ஒரு ஐடியாவுக்கு வந்தாங்க. அப்புறம் ஐயாட்ட பேசினாங்க, நான் பேசினேன். அப்புறம் முல்ல டாக்டர் வந்து புரிஞ்சுக்கிட்டு சிகரெட் அதாவது அந்த ட்ரிங்க்ஸுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்து படிப்படியாக அந்த மதுவின் ஆளுமையிலிருந்து விடுபட்டு தாட் திங்கிங் ஆக்ஷன் கில்ட் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவர்கிட்ட வர பேஷண்ட்டுக்கு கூட இது வரையிலும் சைக்காட்ரிக்ஸ் மனோவியலில் கூட இப்படி ஒரு நுட்பமான பகுதி எடுத்து விரிவாக்கப்படவில்லை. பகவத் ஐயா தான் வந்து மனதனுடைய அரியான அந்த நுட்பமான விஷயத்த ஷார்ப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரு அந்த விஷயத்திலிருந்து படிப்படியாக மீண்டும் இன்னைக்கு சாப்பிட்றாரு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு பட் அதனுடைய அந்த ஒரு இதெல்லாம் வந்து ஃப்ரீ ஆயிட்டு அப்படி ஒரு மாற்றத்தை ஐயாவுடைய இந்த புரிதல் வழங்குகிறது. இதே மாதிரிதான் எத்தனை சின்ன பிள்ளைகள் எத்தனை பசங்க மாஸ்டர்பேஷன் பாண்ட் சைட் பார்க்கறது அதாவது படாத பாடுபட்டு என்னென்னமோ எல்லாம் பாடுபட்டு அதை விட இது செஞ்சா தப்பு அது செஞ்சா தப்பு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ இதை பத்தி தவறா சொல்றதுக்கு ஓராயிரம் மீடியாக்கள் நியூஸ் யூடியூப் சேனல் எல்லாம் இருக்குது. சரியாக சொல்லி கொடுத்து இதெல்லாம் இயற்கையான ஒரு விஷயம் அப்பா, இதுல பெருசா கவனம் செலுத்த தேவையில்ல, இதெல்லாம் நேச்சுரல்னு எடுத்துக்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஏகப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் நாம் நிறைய பேர்ட்டு பேசியிருக்கோம். நிறைய பசங்களாம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறாங்க, என் வாழ்க்கையை மீட்டெடுத்துருக்குறீங்க சார்ன்னு இருக்கிறாங்க. நீங்க வேணா நம்மளுடைய பேட் ஹேபிட்ட நம்ம இன்னும் கொஞ்சம் ஏன்னா அது தனியா ஒரு பெரிய சப்ஜெக்டாவே நம்ம பேசியிருக்கிறோம், அதுல முழு விரிவாக்கம் இருக்குது. இதுக்கு முன்னே இருக்கிற யூடியூப் சேனல்ல நீங்க பாத்தீங்கனாலே அதுல உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம அதை பத்தி ஆரம்பிச்சோம்னா அது ஒரு பெரிய லென்த் கிளாஸா போகும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆரம்பிச்சு 1.5 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். அதனால சொல்றேன், இந்த அடிப்படையில் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை பிடிச்சிட்டு இருக்கிற அந்த பேட் ஹேபிட்டுங்கிற பிடியிலிருந்தும் நீங்க தகர்ந்துடலாம். கிட்டத்தட்ட பேட் ஹேபிட்டை பாஸ் பண்ணா அது உங்களை பாஸ் போயிடும். என் கூட சொல்லுவார்ல, ஒரு கிளாஸ்ல 20 பேர் இருந்தா 20 பேரையும் பாஸ் பண்ணீங்கன்னா அவங்க அடுத்த வகுப்பு போயிடுவாங்க. 2 பேரை ஃபெயில் பண்ணீங்க உங்ககிட்ட இருப்பாங்க அம்மாங்கல்ல. அந்த மாதிரி நம்ம பாஸ் பண்ணணும் ஃபெயில் பண்ண பேட் ஹேபிட் நம்பிட்டு தங்கியிருக்கோம். நாம முதல்ல பாஸ் பண்ணோம். அந்த பாஸ் பண்றது அப்படிங்கிறது தான் அதுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதுன்னு சொல்றேன். அதை ஒரு தாட்டாக பார்த்தல், தெரிஞ்சே நடஞ்சாலும் தாட்டாக பார்க்கறது மொத்தத்தில் அதுக்கு ஃப்ரீடம் கொடுங்க. அதுக்கு ஃப்ரீடம் கொடுத்தா நீங்க ஃப்ரீடம் ஆகிடுவீங்க, இவ்வளவுதான். அதை பிடிச்சிட்டு இருக்கிறத விட்டீங்கன்னா அது உங்களை விட்டு, இவ்வளவுதான். ஆக நாம் இன்னைக்கு வந்து முக்கியமான விஷயங்கள் பகவத் ஐயாவோட புரிதலின் ஆணி வேறான அகம்புறம் அப்படிங்கறத பத்தி ரொம்ப டீட்டெயிலா கிளியரா பார்த்துட்டோம். எந்த விஷயத்தையும் தலையில் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தெளிவா விளங்கிட்டோம். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் உங்களால அப்படி தனியா பிரிக்க முடியலன்னா ஒரு பேப்பர்ல ரைட் அவுட் பண்ணி டிக் பண்ணி டெலிட் பண்ணுங்க. பிசிக்கல் பார்ட்டுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு நாலேஜ் எடுத்துக்கங்க, தெரியாதவங்க கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு செயல்படுங்க, இவ்வளவுதான். இந்த பேட் ஹேபிட்டை பொறுத்தளவுல அது ஒரு தாட் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃப்ரீடம் கொடுத்து நீங்க வெளியே வாங்க. உங்களை ஒருபோதும் குறைவாக என்னவே எண்ணாதீங்க. வாழ்க்கையே மீனிங்லெஸ் நினைச்சா வாழ்க்கையே மீனிங்ஃபுல்லா மாறுது. விட்டு போன வாழ்க்கையை மீட்டெடுப்போம்னு சொல்றேன்.
அர்த்தம் உள்ளதா மாத்த, அர்த்தமற்றதா நினைச்சது அர்த்தம் உள்ளதா மாற்றலாம். எல்லா சாத்தியங்களும் இருக்கிறது. சாத்திய சிந்தனைங்கிற ஒரு வார்த்தையை ஐயாற்றுறது தான் நம்ம எடுத்துருக்கிறோம். அவர் பாருங்க, எதையுமே சேஞ்ச் பண்றது இல்லை, டைரக்ஷன் தான் மாத்துறது. இப்போ வட்டம் 360 டிகிரி நம்ம ஏற்கனவே சொன்னேன். எல்லாரும் ஆரம்பிச்சு இங்கிருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வாங்குறாரு அவர். அதெல்லாம் வேணாம், இந்தாண்டு இருக்கிற இப்படி இருக்கிற இப்படி திரும்ப போதும் அவ்வளவுதான். கவனத்தை இப்படியா இப்படியா உள்ளதா, ரொம்ப சிம்பிள். உன்னை பார்த்தா வெளியில அவ்வளவுதான், ரொம்ப முடிஞ்சு போச்சு. உனக்கு வேலை இங்கயா இங்கயா, நீ சரியில்லையா செயல் சரியில்லையா, நமக்கு வேற மிரர்ல தெரியல பிம்பத்திலயா நிஜத்துல இருக்கிறத எனக்கு செய்யணுமா, ரொம்ப சிம்பிள். இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிம்பிள். இனி தலை சீவும் போது கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு அகம்புறம் நினைவுக்கு வர வேண்டும். நிஜமாவே நீங்க அக அழகாகணும், புறத்தில் அது வெளிப்பட வேண்டும். இதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இந்த விஷயத்தை நல்லா விளங்கி கொள்ளுங்கள். உங்கள் லைஃபே வந்து ஒரு வெயிட்லெஸ்ஸாக நீங்க பயணிக்கிற பயணம் பயணிக்கும். அதுக்கு இந்த புரிதல்ங்கிற ஒரு லைட் ஜோதி உங்களை வழி நடத்தும். அதனால கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1.5 மணி நேரம் இந்த வகுப்பை கொண்டு போயிட்டோம். பரவாயில்ல, இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம பேச வேண்டியது இருந்ததுனால பேசிட்டோம். நீங்கள் எல்லாரும் இந்த விஷய ஆழமாக கையில் எடுத்து நம்ம சொன்ன விஷயத்த எல்லாம் அப்லோட் பண்ணிடுவோம், திரும்பவும் பாருங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு இந்த வகுப்பு 2-3 நாள் கலந்துகிட்டதுல உங்களுக்கு ஏதாவது குவஷ்சன்ஸ் இருந்ததுன்னா ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு நம்ம நிறைவு பண்ணலாம். யாருக்கேனும் எதுவும் கேள்வி இருந்தா நான் சொன்ன பகுதியில இல்லை ஏதாவது ஒரு பார்ட்ல இருந்தா நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி உங்க கேள்வியை அன்போடு கேளுங்கள்னு கேட்டுக்கிறேன். இல்லை நீங்க சொன்னது இந்த இடத்துல புரியல, இல்லை இது எப்படின்னு தெரியல, இல்லை மேபி நீ உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி வெற்றி அடைஞ்சிருந்தால் அதை கூட சொல்றதெல்லாம் சொல்லலாம். அது எக்ஸ்பீரியன்ஸ் டாக்ல பேசுங்க. கேள்விகள் ஏதாவது இருந்தா இதுல ஏதாவது குவஷ்சன் ரைஸ் பண்ணா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். யாராவது கேள்வி கேட்க வர முன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. முருகேஸ்வரி அப்படிங்கிறவங்க வந்திருக்கிறாங்க. நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி பேசுங்கம்மா. அம்மா அம்மா முருகேஸ்வரி முருகேஸ்வரிங்கிறவங்க வந்தாங்க, வேற யாரோ வந்தாங்க, அவங்களும் போயிட்டாங்க போல. இன்னொருத்தர் கூட யாராவது கேள்வி கேட்டாங்களே, அவங்களும் கட் ஆயிட்டாங்க என்னன்னு தெரியல. ஹலோ ஐயா, வணக்கம், சொல்லுங்க. இப்ப கேக்குது, சொல்லுங்கம்மா. ஐயா எனக்கு ஒரு சின்ன, அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இத பிராக்டிக்கலா நீங்க தாட்டு தான் இதுக்கு வந்து நம்ம இதுல நம்ம ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சுங்க? ஃபர்ஸ்ட் நீங்க இதை வந்து பிராக்டிக்கலா லைஃப்ல வந்து நீங்க அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது அது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க? ஒரு பகுதி வந்து புறக்கணிக்கப்படுது, அகம் சம்பந்தப்பட்டது நேச்சுரலாவே புறக்கணிக்கப்படுது. டபுள் வே ரோடுங்கிறது, அதாவது ஒன் வே ரோடு, ஒரு வழிச்சாலை இரு வழிச்சாலையா மாறிடுது. இல்ல நன்றிங்க, கொஞ்சம் இப்ப கொஞ்சம் நம்பிக்கை இருக்கீங்க. அந்த இன்னைக்கு காலையில செஷன் 2 செஷன் கேட்கும் போது கொஞ்சம் நம்பிக்கை இருக்கீங்க. இப்ப நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சது இல்லாம பரவாயில்லையா? புரிஞ்சுக்கீங்க, பரவாயில்ல. சரி.
எனக்கு ரொம்ப நாளாவே ரொம்ப பல வருஷமாவே எனக்கு பயம்ன்ற ஒரு இது இருக்குங்க ஐயா. நீங்க சொன்னீங்களா படபடப்பு அப்படின்ட்டு, எனக்கு வெளிப்புற இதுவா இல்லைங்க ஐயா, எனக்கு உடம்புக்குள்ளேயே அந்த பயம் உணர்வு வந்துகிட்டே இருக்காங்க ஐயா. சரி, எதனா ஆயிடுமோ இறந்து. இப்போ நம்ம பக்கத்து ஸ்ட்ரீட்ல ஒருத்தர் நேற்று ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பக்கத்து ஸ்ட்ரீட்ல ஒருத்தர் எக்ஸாம்பிள், பிபி ப்ரெஷர் அதிகமாகி பிரெயின் இதில் டியூப் வெடிச்சு இறந்துட்டாரு. அதே மாதிரி நம்மளுக்கும் படப்பட்டு போறது, நம்மளுக்கும் பிபி ஏறிடுமோ, இல்ல பிபி படப்பட்டு போறோம்னா, இல்ல தனித்தனியா என்னன்னு தெரியலையே, நம்மளும் அது மாதிரி இதுவாகி வந்துருமா, இறந்து போயிடும் அப்படிலாம் ரொம்ப இருக்கு சார். சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல, ஒரு எப்படின்னா சார் மைண்டே ஒரு இதுவா இருக்கு, தண்ணி குடிச்சு வாமிட் வர மாதிரி இருக்குங்க ஐயா. இதையும் நான் சைக்காஸ்ட் ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்து, எனக்கு உடம்பு ரீதியா எல்லா ப்ராப்ளமும் செக் பண்ணிட்டேன். அவர் டேப்லெட் கொடுப்பாரு, ஒரு 1 week போடுவாங்க ஐயா, அதுக்கப்புறம் நான் டேப்லெட்ல செக்அப் பண்ணிட்டு அதனால ஒரு அப்படியே டேப்லெட்டை விட்டுடுவேன். இல்ல ஐயா, உடம்புல ஒன்றும் பிரச்சனை இல்ல தானே, ஏழுமலை எதுக்கு எதுவுமே இல்லைங்க, எல்லாமே செக் பண்ணி ஹார்ட் அட்டாக் வருஷத்துக்கு 2 times, 3 times போய் ஹார்ட் எக்கோ இசிஜி எல்லாமே எடுப்பாங்க ஐயா, ஆனா எல்லாமே நல்லா இருக்குன்னு. எனக்கு அந்த படபடப்பு ஒரு மாதிரியா இருக்கு ஐயா, எதுவும் பேச கூட முடியல, சாப்பிடவும் முடியலங்க ஐயா, தண்ணி கூட குடிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜீவமணி ஐயா சொன்னாரு ஏழுமலை, அது ஒண்ணுமே இல்ல, அது வெறும் தாட்டு தான், நீங்க ஒரு 10 minutes அப்படியே உட்காருங்க, எது வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு, ஆனா என்னால உட்கார முடியலங்க ஐயா, அதே ஞாபகம் அதிகமாகிட்டே இருக்கு. சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியுதுங்க ஐயா, நீங்க இப்ப பேசி இந்த 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 இதுல ஜூம் மீட்டிங்ல அட்டன் பண்ணி இது பேச சொல்லு, நான் அதனால இது கேட்டு 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 இது அப்படியே மைண்ட் அப்படியே ஃப்ரீ ஆகுது, நல்லா தெரியுது. இப்ப என்ன ஜூம் மீட்டிங் முடிஞ்சோன்னா மறுபடியும் அந்த பழைய இது ஆயிடுமோ, நம்ம இறந்து போயிடுமோ, இதுவாயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, மறுபடியும் அப்படியே ரேஸ் ஆகுது ஐயா, சாப்பிட குடிக்க மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், மறுபடியும் பழைய மாதிரி ஆகுது. சரி, இப்ப இறந்து போயிருவோமோ அதாயிருமோ நீங்க எத்தனை தடவை இறந்து போயிருக்கணுமே. ஆமாங்க, எனக்கு அதுதான், எனக்கு உடம்பு ரீதியான இதுதான், இதனால எனக்கு வேலை ஒர்க்ல இருந்து எல்லாமே கட் ஆகுதுங்க ஐயா, எங்கேயும் வெளியே பக்கத்து தெருவுக்கு வெளியே போக முடியல, கடைக்கு போயிட்டு வசனாங்கன்னா போக முடியலங்க ஐயா, அதுக்குள்ள இறந்துடுமோ. ஏழுமலை, அதான் நான் சொல்றேன், உங்களுக்கு இறந்து போயிருப்போம்னு கிட்டத்தட்ட 1 crore வந்திருக்கும், ஓகேவா? நீங்க இறந்தா போயிட்டீங்கன்னு கேக்குறேன் நான். இல்லைங்க ஐயா. அப்ப அது என்னன்னு சொல்றது? அதுதான் தெரியலங்க ஐயா, நம்மளுக்கு ஏன் இப்படி வருது, நம்மளுக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்குமா? நீங்க இப்பதான் வந்து இருக்கிறீங்க இந்த வகுப்புக்கு. ஆமாங்க ஐயா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்க ஐயா. முதல்ல இப்ப நேத்துனா முதல்ல ஞான புரிதல் ஐயாவோட வகுப்பு, நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு பேசுறேன், அதெல்லாம் கேட்டீங்களா? கேட்கலீங்களா? முதல் நாள் வகுப்புல சாயந்தரத்துல ஒரு 1.5 hours நாங்க பேசிக்கிறோம், என்ன மாதிரி செயல்படும், நமக்கு எங்க வேலை இருக்கு, அது எப்படி பாக்குறது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து பல்வேறு உதாரணங்களோட விளக்கி சொல்லிருக்கிறோம். கேக்கணும். அப்போ உங்களுக்கு இருக்கிற விஷயம் இன்னும் வேற மாதிரி புரியும். ஓகேங்க ஐயா, நான் ஃபுல்லாவே பாத்துறேங்க ஐயா, அந்த இதனோட இது ஃபுல்லா பாத்து. அந்த டாக், அந்த டாக் நாய் கதை சொன்னீங்களே ஐயா, அதுவும் நல்லா இருக்கு ஐயா, அப்படி கேட்க சொல்ல வரைக்கும் தான் நல்லா இருக்குங்க ஐயா. அந்த ராஜா வேட்டைக்கு போவாரு, நாய் முன்னாடி மாளிகை, நாய் கொலைச்சு கொலைச்சு அது அதால முடியாத கட்டத்துல படுத்து கடைசியில நம்மளுக்கு இதுதான் வரும் அப்படின்ட்டு நினைச்சு நாய் அதுக்கப்புறம் தெளிவாயிச்சு, அந்த அதெல்லாம் கேட்க சொல்ல நல்லா இருக்குங்க ஐயா, மறுபடியும் அது ஆஃப் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நம்மளுக்கு அது ரேஸ் ஆகுது ஐயா. உங்களுக்கு செத்து போயிருவோமோன்னு வர்றது வந்து என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? என்னன்னு வர்றதுக்கு பேரு தாட்டுன்னு சொல்லலாமா? சொல்லலாங்க ஐயா.
சரி, உங்க ஹார்ட் பீட் லங்ஸ் செயல்படுற மாதிரி செயல்படுதுன்னு சொல்லலாமா? ஆ சொல்லலாம் ஐயா. அதை நம்மளால சரிப்படுத்த முடியுமா? முடியாதுங்க ஐயா. அதுக்கு முக்கியத்துவம் தரணுமா? தர தேவையில்லைங்க ஐயா. புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க ஐயா. அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது வேண்டிய வேலை நமக்கு பொறுப்பு இருக்கா? இல்லைங்க ஐயா, அது உள்ளூர் பிள்ளை, அது தானா செஞ்சிட்டு இருக்கு. நம்மளுக்கு எண்ணம் தான் வருதா கண்டி? இல்ல, அதான் நீங்க அப்படியே வாங்க. நான் கேக்குறது உள்ளுக்குள்ள வர்ற, உள்ளுக்குள்ள இயங்குற இதய புத்தியோ நுரையீரல் செயல்பாட்டுல நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு நமக்கு தெரியுது தானே? 100% தெரியுதுங்க ஐயா. அது மாதிரி தான் மனசுலயும் ரெண்டு பகுதி செயல்படாது. இதுல நம்ம அந்த சப்ஜெக்ட்ல தான் பேசணும். மனசுலயும் ரெண்டு, எப்படி உடம்புல அக உறுப்புகள் செயல்பாடு நம்ம கண்டுக்காம விட்டுருவோமோ அது மாதிரி. இப்ப நான் வந்து ஹெல்ப்னு ஒரு வார்த்தை சொன்னேன். நீங்க விரும்பி எல்லாம் செத்து போயிருவோமோன்னு கொண்டு வரல, உங்களை மீறி உங்களுக்குள்ள வெளிப்படுது. ஆமாங்க ஐயா. அதுக்கு நமக்கு எந்த வேலையும் நம்மளா, நீங்களா வந்து ஏழுமலையாகி நீங்க வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல இருந்து மட்டும் விடுபட்டு அதுவா எவ்வளவு நேரம் இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். சரிங்க ஐயா. நீங்க அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது, கவனம் செலுத்துறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு செய்ய வேண்டியது இல்லைங்கிற முடிவுக்கு வாங்க. சரிங்க ஐயா, நம்மள அது வந்தா வரட்டும். உங்களுக்கு மீறி நடந்தா அதுக்கு நமக்கு உங்களுக்கு பொறுப்பு இல்ல. நீங்களா நினைக்கிறதுங்கிறது, நீங்களா செய்யறது, நீங்களா ஒரு முயற்சி பண்ணி சிந்திக்கிறதுல இருந்து விடுபடலாம்ல? ஆ பண்ணலாங்க ஐயா, அதுல பண்ணலாங்க ஐயா. செய்யுங்க, போதும். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நல்லா தெரிஞ்சு அந்த செத்து போயிருங்கிற எண்ணத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்துல இருந்து விடுபடுங்க, போதும். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஐயா. அதுல சரி ஓகே, நடாது இப்படியே இருந்து பாத்துக்கலாம். இல்ல ஏழுமலை, ஒரு நிமிஷம் கொஞ்சம் நிதானமா இருங்க. நான் என்ன சொல்றேன், வேலை இல்லைன்னு சொல்லிட்டீங்க, உங்களுக்கும் தெரியுது. ஆ தெரியுது ஐயா. வந்து தானா செத்து போயிடணும், எத்தனை தடவை வந்தாலும் சரி, நீங்களும் உங்களுக்கு தெரியாம சிந்திச்சாலும் தப்பு இல்லையான்னு சொல்லியாச்சு. நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது சிந்திக்கிறது நானா தான் சிந்திச்சுட்டு இருக்கிறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விட முடியுமா? முடியாதா? விட முடியலங்க ஐயா. விடலாமா? விட முடியாதா? விடலாம் ஐயா. விட்டுருங்கன்னு சொல்றேன். சரிங்க ஐயா, சரிங்க. என்னன்னா, நீங்க இப்படி இப்படி வந்து இப்படி புரிஞ்சிக்கிற போதுதான் படிப்படியா அதனுடைய வீரியத்துல இருந்து நீங்க வந்து குறைய முடியும். நேச்சுரலா தான் குறையும். நீங்க நினைச்சது 1 கோடி தடவை நினைச்சிருக்கிறீங்க. ஒரே செகண்ட்ல எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைச்சா மாற்றம் அது வெளியே போய் தானே மாற முடியும். ஆமாங்க ஐயா, நான் அப்படிதான் ஐயா நினைக்கிறேன். உடனே போயிருந்தா எனக்கு இது உடனே போயிருந்தது வரவே கூடாது. எப்படி போவோம் சொல்லுங்க. நினைச்சது 1 கோடி தடவை அழிக்கிறது மட்டும் ஒரே தடவை அனுப்பிக்க முடியுமா? அது வெளியே போறதுக்காக அனுமதிக்கணும்ல. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அதான் சுதந்திரம் கொடுங்கன்னு சொல்றேன். நீங்க இன்னும் கொஞ்சம் அந்த வகுப்பெல்லாம் கொஞ்சம் கேட்கணும். சரிங்க ஐயா, நான் நேத்துல இருந்து தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஒண்ணும் இல்லைங்க, இதுக்கு முதல் நாள் வகுப்பு எல்லாமே யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க. பழையதெல்லாம் நீங்க வந்து கிட்டத்தட்ட கொஞ்ச நாளைக்கு கேளுங்க. ஒரு புக்கு படிக்கணும், கொஞ்சம் எல்லாம் கேளுங்க. இந்த உரையவாவது ஒரு 2-3 ஒரு 10 நாளைக்கு வந்து இப்ப மாத்திரை போய் டாக்டர் சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் திரும்ப 2-3 முறை கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்களே வந்துடுவீங்க. அதுக்கு பிறகு நீங்க வந்து எங்க நம்பர்லாம் இருக்குது, நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க இன்னும் எப்படி உங்களை ஃப்ரீ பண்ணலாங்கிறத நாங்க சொல்லி தரோம். சரிங்க ஐயா, கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஐயா, ரொம்ப நாளா கஷ்டப்பட்டேங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேர் தற்கொலையில இருந்து மீட்டு இருக்கிறோம். ஏழுமலை கவலையே பட தேவையில்லை. நான் சைக்காஸ்டன்ட், அவர் என்ன போகும் ஐயா, அவரு காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அவரு எல்லாமே சரி பண்றதுதான். நிறைய பேர் மாத்திரையில இருந்து மீட்டு இருக்குது. ஓகேவா? இதுல இருந்து எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு ஐயா. எனக்கு என் மூஞ்சி கண்ணாடியில் பக்கத்தே எனக்கு புரிய மாட்டேதுங்க ஐயா. புரியுது, உன்னுடைய கஷ்டம் எனக்கு புரியுதப்பா, நல்லா புரியுது. சரிங்க ஐயா, நான் வீடியோ எல்லாம் பாக்குறேங்க ஐயா, கட்டாயமா பாக்குறேன். இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு நான் என்ன சொல்றேன், நான் வந்து உனக்கு வழி சொல்றேன். நீ இதெல்லாம் முதல்ல பாருன்னு சொல்றேன். நீ உன்னுடைய பிரச்சனைய சொல்றது ரைட்டு, ஆனா அதுக்கு என்ன மகத்துவங்கிறது தான் நான் சொல்றேன். அந்த டாக்க கேட்டீங்கன்னா மட்டும்தான் நீ கிளியரே ஆக முடியும். நீ முதல்ல கேளுன்னு சொல்றேன். சரிங்க ஐயா, கட்டாயமா கேக்குறேங்க ஐயா. ஆண்டு வீடியோ எல்லாத்தையுமே பாக்குறேங்க ஐயா. நீ பாரு, நீ வேற உனக்கு நீ டைரியில கூட எடுத்து வச்சுக்க. இப்ப இருக்க உன் மனநிலையை நீ எழுதிக்க. இந்த பேசுனது எல்லாம் பாரு, பழைய ஞான முகாம், இந்த இப்ப பேசி முடிச்ச ஞான முகாம், இதெல்லாம் தொடர்ந்து கிட்டத்தட்ட 4-5 தடவை கேட்டு முடிச்சுட்டு அதுக்கு பிற்பாடு நீ டைரியில எழுது. இப்ப இருக்கிறதுக்கு நான் மாறிக்கிறீனாவே அது உனக்குள்ள வேலை செஞ்சிருக்குதுன்னு தானே அர்த்தம்.
சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஐயா அது மாதிரி டைம்ல இந்த சாப்பாடு தண்ணி குடி கூட குடிக்க மாட்டேது, அது நேச்சுரல் தானே ஐயா? அது மாதிரி இருந்தா அது மாதிரி இருக்குமா, இல்ல நம்மளுக்கு தான் அப்படி இருக்குமா? வேற வழி இல்ல, குடிக்கணும் அப்படினு குடிச்சிட்டேன். ஹலோ ஹலோ, சரி, அவர் கட் ஆயிட்டார். ஏழுமலை என்பவர் அவருடைய லைன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு போல. சரி, மணி கிட்டத்தட்ட 1:45 ஆயிடுச்சு. நாம் வேற யாரும் கேள்விகள் இல்லைங்கிற மாதிரி தோணுது, அதனால வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்புவீங்கன்னா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம வந்து சதீஷ்குமார் அப்படிங்கிறவர் பேசுறாரு. சதீஷ்குமார், நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க, உங்களோட நம்ம லாஸ்டா வச்சுக்குவோம். பேசுங்க சதீஷ். எனக்கு ஒரு பயம் இருக்கு ஐயா, எப்படின்னா உலகம் வந்து துன்பம் நிறைஞ்சது, எதுக்கு வாழ்றது அப்படின்ற மாதிரி எனக்கு பயம் இருக்குது. அவருக்கு வந்து வேற மாதிரி இருக்கு, சாகணும். எனக்கு இருக்கிறது வந்து சரி, அங்கங்க பாக்குற சூழ்நிலை பார்த்து துன்பம் இருந்தது, சரி இந்த இதுல வாழ்றது எதுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு அப்பப்போ அந்த பயம் வருது ஐயா. கொஞ்சம் பத்து பிறகு பார்த்து கொஞ்சம் மனசுல சரி பண்ணிக்க முடிஞ்சது, இருந்தாலும் அந்த உங்ககிட்ட ஒரு கேள்வியா கேட்கணும் அப்படின்றதுக்கு, எதுக்காக வாழணும், நம்ம எதுக்காக வாழணும் அப்படின்ற மாதிரியே எண்ணம் வருது ஐயா. இல்ல நீங்க நம்மள இதெல்லாம் என்ன கேளுங்க. இந்த ஓசிடி இதெல்லாம் பேசுறோம், அதெல்லாம் கேட்டுக்கிறீங்களா? இது ஐயா ஓசிடி, மைண்ட் டிப்ரஷன், இத பத்தி எல்லாம் பேசுறோம், அதெல்லாம் கேட்டுக்கிறீங்களா? இல்ல ஐயா, அது கேக்கல ஐயா. கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. சரி ஐயா. இப்போ நான் யூடியூப்ல எப்படி ஐயா சர்ச் பண்ணாது வந்து எப்படி நான் பார்க்க முடியும்? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சார்? ஐயா நானயா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஐயா. யூடியூப்ல ஒரு சேனல்ல போய் எப்படி பிளேலிஸ்ட்ல போய் பாக்கணும்ங்கறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் ஐயா. நான் நேம் என்ன பண்ணனும்னு பாக்குறேன் அதான் கேக்குற ஐயா. நேம் என்ன நேம் போட்டு கேக்கணும் அப்படினா தேவையானது ஒண்ணு தொலைவி நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா முடியாதாப்பா? முடியும் ஐயா. சரியா, நீ வந்து உனக்கு வந்து ஊட்டணும்னு நினைக்கிற, நான் நீயே சாப்பிடுன்னு சொல்றேன். புரியுது புரியுது. சரி சரி ஐயா, கரெக்ட் ஐயா, நான் பாக்குறேன் ஐயா. ஊட்டணும்னு நினைக்கிற, தப்பா நினைச்சுக்காதப்பா. உன் வளர்ச்சிக்கு தான் இதையும் நான் சொல்ல வரேன். விளக்கம் சதீஷ்குமார், நம்ம ஐயாவுடைய ஆர்டிக்கல், சரவணன் ஐயா கேள்வி பதில்கள் எல்லாம் ஒரு 2011 இருந்து மந்த்லி மேகசின் பகவத் பாதை அப்படிங்கிறதுல வந்திருக்கு. உங்களை மாதிரி கேஸ் நிறைய வந்திருக்கு. ஏழுமலை சதீஷ்குமார் உங்களை மாதிரி கேஸ் அதுல ஃபுல்லா டீல் பண்ணியிருக்காங்க. அது ஒவ்வொரு மேகசின்லயும் அது இருக்கு. உங்க ரெண்டு பேரும் எனக்கு என் நம்பர் மேல இருக்கு, டாப்ல பாருங்க, இந்த பாபுலால் அப்படின்னு சொல்லிட்டு 9449035454 எனக்கு ஒரு ஹாய் அனுப்புங்க, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். 2011 இருந்து வந்த பகவத் பாதை டெலகிராம்ல இருக்கு. மற்றும் உங்களுக்கு என்ன லிங்க் வேணுமோ அந்த ஹெல்ப் நான் பண்றேன். நன்றி. உங்களை மாதிரி வெளி வந்தவருடைய வீடியோவும் இருக்கு, நான் சொல்றேன். புரிஞ்சதுங்களா? ஏழுமலையும் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப நன்றி ஐயா. ஏன்னா இப்போ பகவத் பாதையில ஒரு கிட்டத்தட்ட 20 இருப்பா, அவ்வளவுதான். அதுக்கே எனக்கு நிறைய மாற்றங்கள் வந்துருக்குது ஐயா. நீங்க அனுப்புங்க, கட்டாயம் பாக்குறேன் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நான் அனுப்புறேன் எல்லாமே. சரி, டோன்ட் வரி,
என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே, ரொம்ப நன்றி ஐயாவுக்கும், ரொம்ப நன்றி. ஓகே குட். ஓகே சார், இப்போ ஃபினிஷ் பண்ணிக்கலாமா? டைம் நிறைய ஆயிடுச்சு. உங்க வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. சதீஷ்குமாருக்கும் ஏழுமலைக்கும் கொஞ்சம் லிங்க்ஸ், அவ்வளவுதான் சார். ஓகேங்க சார், க்ளோஸ் பண்ணிடலாங்க சார். ஓகே, தேங்க்யூ அனைவருக்கும் நன்றி.